Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கு மகிமை கலுகணும் காக்க. Let us turn our Bibles tonight to the book of Exodus chapter 29. இன்றைக்கு இரவு நம்முடைய வேதங்களை யாத்திராகமம் 29 அதிகாரத்துக்கு நேராக திருப்புவோம். இயகு சாயங்காலம் வந்து மனைக்க பரிசுத்த கிரந்தமன்னு நெருக்கமா காண்டாம் 29 வைப்பு மத்தியம் வைப்பு காத்திப்பு கொண்டாம். And you may read from verse 43 to 46. 43 வசனத்திலிருந்து 46 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். 43 வாக்கியம் முதலுக்கொண்டு 46 வாக்கியம் வரைக்கும் சதுவுக்குந்தாம். அங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன். அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும். ஆசரிப்பு கூடாரத்தையும் பலிபீடத்தையும் நான் பரிசுத்தமாக்குவேன். எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு ஆரோனையும் அவன் குமாரரையும் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி தங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நான் தங்கள் தேவனாய கர்த்தர் என்று அவர்கள் அறிவார்கள். நானே அவர்கள் தேவனாகிய கர்த்தர். அக்கடிக்கு வச்சு இஸ்ராயலன் கலசிக்கொந்தனு அதை நான் மகிம வல்ல பரிசுத்தப்பரச்சபடனு. நேனு சாட்சிப்பு குடாரமును బలిపీఠమును పరిశుద్ధపరిచేదను. నాకు యాజకులగునట్లు అహరోనును అతని కుమారులను పరిశుద్ధపరిచేదను. నేను ఇశ్రాయేలు మధ్య నివసించి వారికి దేవుడనై ఉందును. కావున నేను వారి మధ్య నివసించినట్లు ఐగుప్తు దేశంలో నుండి వారిని వెలుపలకు రప్పించిన తమ దేవుడైన యెహోవాను నేనే అని వారు తెలుసుకొందురు. నేను వారి దేవుడైన యెహోవాను. అండ్ దే ఐ విల్ మీట్ విత్ ద చిల్డ్రన్ ఆఫ్ ఇజ్రాయెల్ అండ్ ద టబెర్నాకల్ షల్ బి సాంక్టిఫైడ్ బై మై గ్లోరీ. And I will sanctify the tabernacle of the congregation, and the altar I will sanctify also, both Aaron and his sons, to minister to me in the priest's office. And I will dwell among the children of Israel, and will be their God. And they shall know that I am the Lord their God, that brought them forth out of the land of Egypt, that I may dwell among them. I am the Lord their God. We read here about the tabernacle that where God met with his people, the children of Israel. Inge devan tammudaiya janangalagiya israel putrarai sandithadana idamagiya aasirippu kudarathai kurithu naam paarkarom. Ikkada prabhu devudaina yehova israelilannu sandinchinatvanti sthalamainatvanti pratyakshapu kudaram gurinchi manam chustunnam. So here we can understand some things concerning our lives now, and also concerning the eternal plan of God concerning our lives. இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான நம்முடைய ஜீவியத்தை குறித்தும் நம்மை குறித்து தேவன் கொண்டிருக்கிறதான அவருடைய நித்தியமான நோக்கத்தை குறித்தும் சில சத்தியங்களை நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். தினி மூலமுகா மனமும் ஈ தினமுலலோ செய்யுச்சுனட்டுவண்டி ஜீவிதம்னு குறிச்சியு நித்தியம் தேவன் யொக்க நித்தியமைன உத்தேசம்னு குறிச்சியு மனமும் யொக்க காரியம் மூலமுகா நேர்ச்சுக்கொண்டுச்சுனாமு. And God himself is eternal, and he exists even before the world was created, before anything was created he existed. He is still there, the same now, and he will be there in the coming eternity. That is why it says in Psalm 90 verse 2, he is from everlasting to everlasting. தேவன் தாமே நித்தியமானவராக இருக்கிறார். இந்த உலகமோ எந்த ஒரு காரியமோ சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்னதாகவே அவர் இருந்தார். இன்றைக்கும் அவர் இருக்கிறார். அவர் மாறி போகவில்லை. வரப்போகிற நித்தியத்திலும் அவர் இருக்கத்தான் போகிறார். எனவேதான் 90 சங்கீதம் 2 வசனம் அவர் நித்தியமானவராய் இருக்கிறார், அவர் அநாதி காலங்களாய் இருக்கிறார் என்று நமக்கு சொல்லுகிறது. மன தேவுடு ஆயன நித்தியமைன தேவுடுகா உன்னாடு. சமஸ்தமுனு கலக செய்பட்டுக்கு முந்துகானே ஆயன உன்னட்டு வாடுகா உன்னாடு. 90 கீர்த்தன 2 வாக்கியம்லோ செப்பப்படின ரீதிகா ஆயன யுகா யுகமுலக்கு தேவுடுகா உன்னாடு. So we read that his works are based on the eternal plan which was in his mind before the world was created. இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாகவே அவருடைய மனதில் மறைந்திருந்ததான நித்தியமான நோக்கத்தை பொறுத்தே தேவன் செயல்படுகிறார். அவருடைய கிரியைகளை அவர் திட்டமிடுகிறார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். ஈ லோகமு கலக செய்யப்பட்டுக்கு முன்புகானே தேவுடு மன குர்ச்சினா
నిత్యమైన ఉద్దేశములు కలిగి ఉన్నాడు. ఆ యొక్క ఉద్దేశములకు అనుగుణముగానే ఆయన క్రియ చేయించు ఉన్నాడు. The word of God says in Ephesians chapter 3, what was in his mind in chapter 3, verse 9, we read part of that verse, that he, what was in the beginning of the world, had been hidden God, who created all things by Christ Jesus, and verse 11, according to the eternal purpose which he purposed in Christ Jesus our Lord. I'll repeat it. Here we see, it says here, that which was from the beginning of the world had been hidden God, who created all things by Christ Jesus, according to the eternal purpose which he purposed in Christ Jesus our Lord, is being revealed to us now. தேவனுடைய மனதில் மறைந்திருந்த அந்த திட்டம் என்ன என்பதை குறித்து நாம் வாசிக்கும் போது, எபேசியர் 3:9-11 நாம் அதை வாசித்து விளங்கிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த அந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இப்பொழுது நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த சிருஷ்டிக்கப்பட்டது கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்ததான அனாதி தீர்மானத்தின்படியே தேவன் சிருஷ்டித்தார் என்று 9 நமக்கு சொல்லுகிறது. எபேசியர் ராசின பத்திரிகா 3:9-11 வரை சதுச்சுனப்படு, பிரபுவினை கிறிஸ்து இயேசுநந்து சேசன் நித்திய சங்கல்பமும் செப்புன ஆயன దేవుని అందులి పూర్వకాలం నుండి ఆయన సమస్తమును కలిగించి ఉన్నాడు. ఆ యొక్క నిత్య ఉద్దేశమును ప్రభు యేసుక్రీస్తు మూలముగా ఆయన చేయించు ఉన్నాడు. The tabernacle which God asked the Israelites to make, it was made up of 3 parts. இஸ்ரவேல் ஜனங்கள் தனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார். அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு 3 பகுதிகள் காணப்பட்டது. దేవుడు ఇశ్రాయేలీయులను ప్రత్యక్షపు గుడారము చేయమని చెప్పి ఉన్నాడు. ఆ యొక్క ప్రత్యక్షపు గుడారమునందు 3 భాగములు కనబడుచున్నవి. In Exodus chapter 27, we won't read the scriptures, but just for your reference, in Exodus chapter 27 verse 16 and 17, it speaks of the court, that is the outer court. యాత్రాగమం 27:16-17 இப்பொழுது வாசிக்க வேண்டாம். அங்கே ஆசரிப்பு கூடாரத்தின் முதல் பகுதியான வெளி பிரகாரத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நிர்கமா காண்டம் 27:16-17 சதுச்சுனப்படு அக்கட பிரத்யக்ஷ குடாரம் யொக்க முதட்டி பாகமைனட்டுவண்டி ஆவரணமு அனி சூஸ்துனாம். Then in Hebrews chapter 9 verse 2, it speaks about the holy place. Here it is mentioned as a sanctuary. எபிரேயர் 9:2 பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் ராசின பத்திரிகா 9:2 பரிசுத்த பிரத்யக்ஷ குடாரம்லோனி 2வது ஸ்தலமேனட்டுவண்டி பரிசுத்த ஸ்தலம் அனி செப்பபடியுனது. So in Hebrews 9:2, the holy place is also mentioned as the first tabernacle. The third place is mentioned in Hebrews chapter 9 verse 7. It was called the most holy place. In verse 7, it is called the second tabernacle. இந்த பரிசுத்த ஸ்தலமானது எபிரேயர் 9:2 அது முந்தின கூடாரம் இல்லாவிட்டால் முதலாம் கூடாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தினுடைய 3வது பகுதியாகிய மகா பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து அதே எபிரேயர் 9:7 நாம் வாசிக்கிறோம். அங்கே அது 2வது கூடாரம் என்று அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எபிரேயர் ராசின பத்திரிகா 9:2 சதுச்சுனப்படு, 2வது பாகமைனட்டுவண்டி பரிசுத்த ஸ்தலமுனக்கு మొదటి గుడారము అని పేరు ఇవ్వబడి ఉన్నది. 3వ భాగమును గురించి మనం చదువుచున్నప్పుడు 9:7 అది 2వ గుడారము లేక అతి పరిశుద్ధ స్థలం అని పిలువబడుచున్నది. సో దట్ విచ్ వాస్ ఫ్రమ్ ద బిగినింగ్ ఆఫ్ ద వరల్డ్ విచ్ హడ్ బీన్ హిడెన్ గాడ్ హూ క్రియేటెడ్ ఆల్ థింగ్స్ బై క్రైస్ట్ జీసస్ ఇస్ కన్సర్నింగ్, ఫస్ట్ ఆఫ్ ఆల్ వీ కెన్ అండర్స్టాండ్ అబౌట్ ద ఇటర్నల్ ప్లేసెస్ విచ్ గాడ్ హస్ వాస్ గోయింగ్ టు క్రియేట్. தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்று நாம் பார்க்கும் போது, அது சிருஷ்டிக்கப்பட்ட இல்லாவிட்டால் சிருஷ்டிக்கப்படுகிற நித்தியமான ஸ்தலங்களை காட்டுகிறது. பிரபு இயேசு கிறிஸ்து மூலமுகா தேவுடு சமஸ்தமனு கலுகஜேசி உன்னாடு அனு செப்பினப்படு, ஆ யொக்க சிருஷ்டிம்பபடின ஆ யொக்க ஸ்தலமுலன்னவி நித்தியமனுக்கு சம்பந்தினவிகா உன்னவி. And in
This tabernacle, it speaks of eternal things, as it says in Hebrews chapter 9 verse 11. Inda aasiripu koodaramum kooda nithiyathin vaasasthalangalai kurithe pesugirathu adai kurithu dhaan nam Hebreyer 9th adhigaram 11th vasanathil vaasikkirom Hebreyerulku raasina pathrika 9th adhyayamu 11th vaakyamulo ee yokka pratyakshapu koodaramuloni ee yokka sthalamulanniyu nithyamunaku sambandhinchinavi gaane cheppabadutunnavi. Speaking the earthly tabernacle which they created was speaking actually as a shadow, was 11, of a more greater and more perfect tabernacle, not made with hands, which is, that is to say, not of this building or not of this creation. In the aasiripu koodaram anadhu nithiyathin vaasasthalangalai kurithu kaattugirathu oru nilalaattamaga nithiyathile kaanapadugira idangalukku adu nilala irukirathu endru naan ungalukku sonnen adai kurithu 9th adhigaram 11th vasanam ippadi solugirathu. கைகளினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, அது பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாக என்று நாம் பார்க்கிறோம். பிரத்யக்ஷ கூடாரம் உன்னதி நித்திய நிவாசஸ்தலமுனக்கு சாதிருஷ்யம்கா உன்னதி அன்னி நேமித்தோ செப்பின இக காரியம் உன்னதி 9th 11th వాక్యములో చెప్పినప్పుడు హస్తకృతము కానిది అనగా ఈ సృష్టి సంబంధము కానిదియు మరి ఘనమైనదియు పరిపూర్ణమైనది అనే గుడారము ద్వారా చెప్పబడుచున్నది. It speaks of this, which is that which is not of this building or not this creation. It speaks of that creation in 2 Peter chapter 3 and verse 13. It says here, nevertheless we, according to his promise, look for new heavens and a new earth wherein dwelleth righteousness. இது ஏதோ சிருஷ்டி சம்பந்தமான ஒரு கட்டடத்தை குறிக்கிறது அல்ல. 2 பேதுரு 3:13 நாம் வாசிக்கிறது போல அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று நாம் காத்திருக்கிறோம் என்பதை அது குறிக்கிறதாயிருக்கிறது. வீட்டின் குறிச்சி மனம் செப்புக்கொண்டு இவனையோ சிருஷ்டி சம்பந்தமேனா லேக கட்டட சம்பந்தமான பவன சம்பந்தமான காரியங்களை குறித்து செப்பப்படட்லேது. காணி 2 பேதுரு 3:13 ஆயன வாக்தானமுன பட்டி கிரொத்த ஆகாசமுல கொருக்குனு கிரொத்த பூமி கொருக்குனு கனப்பெட்டுச்சுன்னாமு வாட்டி அந்த நீதி நிவசிச்சுனு. And so this plan will appear when it is fulfilled, will appear as three worlds in eternity called as new earth, new heaven and new Jerusalem. தேவனுடைய மனதில் மறைந்திருக்கிறதான இந்த திட்டமானது நிறைவேறும் போது, இல்லாவிட்டால் முழுமை பெறும் போது, அது மூன்று உலகங்களாக, இல்லாவிட்டால் நித்தியத்தின் மூன்று வாசஸ்தலங்களாக, அதாவது புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேமாக வெளிப்படும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இது தேவன் யொக்க மனசுலோனி ஆயக்க நித்திய உத்தேசம் ஒக பரிபூர்ணமான ஆக்காரம்லோனிக்கு அது தீஸ்கொனி வச்சினப்படு அது சம்பூர்ணத நொந்தினப்படு நித்தியமுலும் அது மூடு லோகமுலுகானு லேக மூடு ஸ்தலமுலுகானு அனகா க்ரொத்த பூமியும் க்ரொத்த ஆகாசமுனு நூதன எருசலேமுகானு அது செப்பப்படுச்சுனதி. தீஸ் three places in eternity which are mentioned in Revelation chapter 21 verse 1 and 3, it is the reality of what is seen as a shadow in the Old Testament tabernacle. நித்தியத்தின் இந்த மூன்று வாசஸ்தலங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 21:1-3 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் காணப்பட்டதான ஆசரிப்பு கூடாரத்தின் மூன்று இடங்களானது நித்தியத்தின் இந்த மூன்று இடங்களுக்கு நிழலாட்டமாகவே காணப்பட்டது. இக்கட செப்பப்படுகின்றி இக்க மூன்று ஸ்தலங்களும் குறிச்சி பிரகடன கிரந்தமு 21:1-3 செப்பப்படுச்சுனது. పాత నిబంధన కాలంలోని ప్రత్యక్షపు గుడారములోని మూడు స్థలములను నిత్యములోని ఈ యొక్క మూడు స్థలములకు సాదృశ్యముగా చెప్పబడుచున్నవి. అండ్ టు రివీల్ దిస్ మిస్టరీ విచ్ వాస్ కెప్ట్ సీక్రెట్ సిన్స్ ది వరల్డ్ బిగాన్ విచ్ వాస్ కెప్ట్ సీక్రెట్ ఫ్రమ్ మ్యాన్ దిస్ ఇస్ వై క్రైస్ట్ జీసస్ అలోన్ కేమ్ టు దిస్ వరల్డ్. உலகம் உண்டானது முதற்கொண்டு மனிதனுக்கு ஒரு ரகசியமாகவே வைக்கப்பட்டிருந்ததான இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தும்படியாகத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு கடந்து வந்தார். ஜெகத்புனாதி வெளிப்படுனது முதலுக்கொண்டு மனுஷலுக்கு ரகசியமுகானே உஞ்சபடினட்டுவண்டி ஈ காரியமுனு மனுஷலுக்கு பயலுபரிச்சு நிமித்தமை பிரபுவின இயேசு கிறிஸ்து பயல்படியுனாரு. That is why it is written in John's Gospel chapter 1.
அதனால் தான் யோவான் சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். அந்த நிமித்தமே யோவான் சுவார்த்த 1வது அத்தியாயத்தில் நாம் சதுச்சுனப்படு the lord jesus became man ஆண்டவராகிய இயேசு மனிதனாக மாறினார். பிரபுவின இயேசு மனுஷவதாரமாக வச்செனு. In John chapter 1 verse 1 it says he is the word of god. In John chapter 1 verse 3 through his word all things were created. யோவான் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே அவர் வார்த்தையா இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாம் வசனத்திலே அந்த வார்த்தையினாலே சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். யோவான் சுவார்த்த 1வது அத்தியாயமும் 1வது வாக்கியம்லோ యేసు క్రీస్తు వాక్యముగా ఉండెనని చదువుచున్నాము. మూడో వాక్యం నందు ఆ యొక్క వాక్యము మూలముగానే సమస్తమును కలిగెను అని చదువుచున్నాము. Then in verse 14 we see the word became man or became flesh. 14వ వచనతలే అంద వార్తై మాంసమానదు ఇల్లవిటల్ మనిద రూపతే యేసు ఎడతార్ ఎంజ నం పార్కరో. 14వ వాక్యములో చదువుచున్నాము ఆ యొక్క వాక్యము శరీరధారిగా మారెను లేక మనుష్యవతారమును ధరించెను అని చదువుచున్నాము. And he dwelt among us. The word dwelt there, in the meaning of the word dwelt there is tabernacled among us. அந்த வார்த்தை மாம்சமாகி அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசம் பண்ணினார் என்கிற அந்த வார்த்தையின் அர்த்தம் அவருடைய வாசஸ்தலத்தை அவர் நம்மத்தியிலே ஸ்தாபித்தார் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரீரதாரிகா ஆயன நிவசிச்சனு அனி மனம் சதுச்சுனாமு. நிவசிச்சனு அனைக்கு மாட்ட யொக்க அர்த்தமுனு மனம் தீஸ்குனப்படு ஆயன தானே ஒக நிவாசஸ்தலமுகா மாற்றபடியுன்னாடு அனி செப்பபடுச்சுனதி. And he was full of grace and truth. அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இருந்தார். ஆயினா கிருபா சத்திய சம்பூர்ணுடுகா உண்டெனு. So what does he do for us now? இப்பொழுது அவர் நமக்காக என்ன செய்கிறார்? இப்பொழு ஆயின மன நிமித்தமாய் ஏம் செய்யுச்சுனாடு? He brings us to the place where we can believe in him and be saved as we believe in the gospel of Christ in what he did for us through his death for us on the cross. அவர் மேல் விசுவாசம் வைத்து கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் மேல் விசுவாசம் வைத்து அதாவது அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து எந்த கிரியையை நமக்காக செய்து முடித்தார் என்கிறதை கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நாம் விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிற இடத்துக்கு அவர் நம்மை கொண்டு வருகிறார். ஆயனை எந்தலியோ ஆயனைக்கு சுவார்த்தை எந்தலியோ மன விசுவாசம் கல்வாரி சிலுவலோ ஆயனை చేసినటువంటి ఆ యొక్క క్రియలు మన నిమిత్తమై ఆయన ఏమి చేసి ఉన్నాడని ఆ క్రియలను ఆయన యొక్క సువార్త మూలముగా విశ్వసించినటువంటి ఆ యొక్క స్థలమునకు తీసుకొని వచ్చుచున్నాడు. అండ్ స్టెప్ బై స్టెప్ హి లీడ్స్ us through the gospel into a deeper experience in order that this purpose would be revealed to us. அவருடைய நோக்கம் நமக்கு வெளிப்படுத்தப்படும்படியாக இந்த சுவிசேஷத்தின் மூலமாகவே படிப்படியாக நம்மை ஆழமான சத்தியங்களுக்குள்ளும் ஆழமான அனுபவங்களுக்குள்ளும் அவர் நம்மை வழி நடத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆயன உத்தேசமனு மனம் கிரகிச்சுனட்லுகா ஈக சுவார்த்தம் மூலமுகா ஆயன லோத்தைன அனுபவமுல குண்டா மனல் நடிப்பிச்சுச்சு உன்னாடு. And it says there, that is what we read in 2 Timothy chapter 1 and verse 9 and 10. இரண்டாம் தீமோத்தேயு முதலாம் அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் வாசிக்கிற வேளையில் இரண்டாம் தீமோத்தி 1 அத்தியாயமு 9-10 வாக்கியங்களிலோ சதுச்சுனப்படு he saves us and by his grace and calls us with a holy calling by his grace so that his hidden mysteries and hidden grace all that he has purposed concerning us in Christ Jesus may be given to us. மறைக்கப்பட்டதான ரகசியங்களும் அந்த கிருபையின் ரகசியமும் கிறிஸ்துவுக்குள் நம்மை குறித்து தீர்மானிக்கப்பட்ட எல்லாமும் நமக்கு கொடுக்கப்படும்படியாக அவர் கிருபையினாலே நம்மை ரட்சித்து அந்த கிருபையின் மூலமாக பரிசுத்த அழைப்பினால் நம்மை அழைக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். மறுகுச்சியபடின சமஸ்தமுனு ஆயனைக்க கிருபா வாகுல்யமுனு மனம் பொந்துக்கணும் நிமித்தமை ஆயன மனலன்னு ரட்சிச்சு கிருபத்வாரா ரட்சிச்சு பரிசுத்தமைன பிலுப்புதோ ஆயன மனலை பிலுச்சுச்சு உன்னாடு. How is it revealed to us? Verse 10, but now is now made manifest by the appearing of our Savior Jesus Christ, who hath abolished death and hath brought life and immortality to light through the gospel,
அந்த அநாதி நோக்கம் எப்படி நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது என்று 10 வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் என்று வாசிக்கிறோம். ஆயன யొక్క உத்தேசம் ஏ ரீதியா பயல்படுத்தப்படுச்சுனது என்று பதோ வாக்கியம்லோ చదువుచున్నప్పుడు கிறிஸ்து இயேசును మన రక్షకుని ప్రత్యక్షత వలన బయలుపరచబడినదియు తన కృపను బట్టి మనల్ని రక్షించి పరిశుద్ధమైన పిలుపుతో ఆయన మనల్ని పిలిచెను. ఆ క్రీస్తు యేసు మరణమును నిరర్థకం చేసి జీవమును అక్షయతను సువార్త వలన వెలుగులోనికి తెచ్చెను. From this verse we can see Jesus appeared to reveal to man, but then he died and rose again. He abolished death, brought eternal life and immortality to light through the gospel. கிறிஸ்து தன்னை மனிதனுக்கு வெளிப்படுத்தும்படியாக அவர் மனிதனாய் வெளிப்பட்டார் என்று இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, அவர் மரணத்தை பரிகரித்து தம்முடைய ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசு தன்னு தானு மனுஷனுக்கு பயல்படுத்துகிற நிமித்தமாய் ஆயன பிரத்யட்சமாயனனியு, అంత మాత్రమే కాక ఆయన మరణించి పునరుత్థానుడుగా మార్చబడి ఆయన తన యొక్క మరణము ద్వారా సువార్త అక్షయ జీవమును అక్షయతను సువార్త మూలముగా వెలుగులోనికి తీసుకుని వచ్చి ఉన్నాడు. To reveal these things to us, we read now Jesus reveals it, as it says in verse 11, Paul, who wrote this epistle, said, "For this purpose I am appointed a preacher and an apostle and a teacher of the Gentiles, to reveal these unsearchable riches by his grace." இந்த அநாதி திட்டத்தை இல்லாவிட்டால் அவருடைய ஆராய்ந்து முடியாத ஐஸ்வர்யத்தை அவருடைய கிருபையின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தும்படியாக இந்த நிருபத்தை எழுதினதான பரிசுத்த பவுல் 11 வசனத்தில் சொல்லுகிறார், அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். ఈ యొక్క మరుగు చేయబడిన యొక్క సంగతులను బయలుపరచు నిమిత్తమై లేక అనాది దేవుని ఉద్దేశమును బయలుపరచు నిమిత్తమై ఈ యొక్క పత్రికను రాసినటువంటి పత్రికకర్త చెప్పుచున్నాడు, ఆ సువార్త విషయములో నేను ప్రకటించు వాడను గాను అపోస్తలుడను గాను బోధకుడను గాను నియమింపబడితిని. All what I am saying now is just an introduction. Just bear with this, listen and try to understand what is said, and later we will go to the other parts of the gospel. Naan ippozhudhu verum oru mugavurai dhaan sollikondirukiren, neengal idai grahithukolla muyarchi seiyungal. Nammudaiya thoodin adutha kattathile naam indha suvisheshathin matra pagudigalai vivaramaga aaraivom. Nenu cheppuchunna yokka maatalu niyu parichaya bhagamloni kodi maatulaga kanapaduchunnavi, veeti mulamuga ee karyamulanu meeru grahinchataku prayatninchudi, tarvata prasangamloni tarvata bhagamunaku manam veldam. The full revelation of the mystery and the hidden purpose concerning the church is now revealed in this New Testament to his apostles. Inda pudhiya erpaattu kaalathile தேவனுடைய மனதில் மறைந்திருக்கிற அந்த ரகசியம் இல்லாவிட்டால் சபையை குறித்ததான தேவனுடைய அநாதி நோக்கம் அவருடைய அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நூற்றாண்டு மந்தன காலமிலோ ஈ யொக்க ரகசியமும் லேக சங்கமுனு குறிச்சின தேவன் யொக்க அநாதி உத்தேசம் அனதி தன் யொக்க அப்போஸ்தலர்கள் மூலமுகா பயல்பரச்சபடுச்சுனதி. That's why in Romans chapter 16 verse 25 Paul the apostle writes, "Now to him that is of power to establish you according to my gospel and the preaching of Jesus Christ, according to the revelation of the mystery which was kept secret since the world began." This is in Romans chapter 16 verse 25. அதனால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 16 அதிகாரம் 25 வசனத்திலே இப்படி சொல்லுகிறார், ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளைகளின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாய் இருக்கிறதான ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே அவர் உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ரோமா பத்திரிகா 16 அத்தியாயம் 25 வாக்கியம்ல చదువుచున్నప్పుడు సమస్తమైన అన్యజనులు విశ్వాసమునకు విధేయులగునట్లు అనాది నుండి రహస్యముగా ఉంచబడి ఇప్పుడు ప్రత్యక్షపరచబడిన మర్మము నిత్య దేవుని ఆజ్ఞ ప్రకారము ప్రవక్తల లేఖనముల ద్వారా వారికి తెలుపబడినది. ఈ మర్మము అనుసరించి ఉన్న నా సువార్త ప్రకారము యేసుక్రీస్తును గురించిన ప్రకటన ప్రకారముగాను మిమ్మును స్థిరపరచుటకు అని చెప్పబడి ఉన్నది.
Praise be to God. Devanukku stotram. Devanukku stotram. And so when we consider the tabernacle, it is also something for us to experience now while we are on this earth. Nam aasirippu koodarathai kurithu gavanikkumbodhu adu nam indha bhoomiyile jeevikkiradana indha naatkalil anubavikkakoodiya sila anubavangalai kurithu namakku sollugirathu. Ee yokka pratyaksham koodaramunu gurchi manam theesukunnappudu ఇప్పటి కాలంలో మనము చేయించిన ఈ జీవితములో దాని మూలముగా మనం అనుభవించే కొన్ని కార్యములను చెప్పుచున్నది. అండ్ వి నీడ్ టు అండర్స్టాండ్ దట్ గాడ్ వాంట్స్ టు సాంక్టిఫై us కమింగ్ బ్యాక్ టు ద చాప్టర్ ఇన్ ఎక్సోడస్ చాప్టర్ 29. యాత్రాగమం 29వ అధికారத்துக்கு நாம் திரும்பி வரும்போது தேவன் நம்மை பரிசுத்தமாக்க விரும்புகிறார் என்பதை நாம் அங்கே அறிந்து கொள்ளுகிறோம். நிர்கமாகாண்டము 29వ అధ్యాయములో మనం చూస్తున్నప్పుడు దేవుడు మనలను పరిశుద్ధ పరచు నిమిత్తమై ఉద్దేశము కలిగి ఉన్నాడు అని చూస్తున్నాం. God brought the Israelites out of Egypt and to the blood of the paschal lamb that was slain and he brought them to the Red Sea and brought them into the desert. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அடிக்கப்பட்டதான பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி அவர்களை சிவந்த சமுத்திரத்தின் அண்டைக்கும் பிற்பாடு வனாந்திரத்துக்கும் கர்த்தர் கொண்டு வந்தார் என்பதை நாம் அறிவோம். இஸ்ரவேலில் நிமித்தமாய் வதிம்பபடின கொரப்பிலை ரத்தம் மூலமாக தேவுடைய இஸ்ரவேலிலனு ஐகுப்துலோ நுண்டி பயிட்டுக்கு தீசுக்கு வச்சு ఎర్ర సముద్రం ఎదుటికి వారిని తీసుకుని వచ్చి ఎర్ర సముద్రం గుండా వారిని నడిపింపజేసి వారిని అరణ్యములోనికి తీసుకుని వచ్చి ఉన్నాడు. Then here they were told to build a tabernacle and then we read God's glory fill that tabernacle. ఇంగే వనాంతరతలే அவர்கள் ఆశ్రయపు కూడారத்தை உண்டாக்கும்படி பணிக்கப்பட்டார்கள். பிற்பாடு அந்த ஆசரிப்பு கூடாரத்தை தேவனுடைய மகிமை நிரப்பினது என்று நாம் வாசிக்கிறோம். ஈ ஒக்க அரண்யములోనే தேவుడు వారిని అప్రత్యక్ష గుడారమును గుర్చినటువంటి కార్యములు చెప్పినాడు. ఆ యొక్క ప్రత్యక్ష గుడారము ముగించబడిన తర్వాత దేవుని యొక్క మహిమ దానిని నింపి ఉన్నది. And so first of all they were brought out by the blood of that lamb. முதலாவதாக அவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மூலமாகத்தான் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டார்கள். மொதட்டிதிகா வாரு ஐகுப்துலோ நுண்டி ஆ యొక్క గొర్రెపిల్లక రక్తం మూలముగానే బయటికి తీసుకుని రాబడి ఉన్నారు. The eternal purpose concerning the church is that they should be in eternity in New Jerusalem, which is called that most holy place in eternity. நித்தியத்திலே மகா பரிசுத்த ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறதான புதிய எருசலேமிலே சபையானது காணப்பட வேண்டும் என்பதுதான் சபையை குறித்ததான தேவனுடைய அனாதி நோக்கமாக இருக்கிறது. நித்தியமுலோ அதி பரிசுத்த ஸ்தலமேனட்வண்டி நூதன எருசலேமுலோ தேவுனி யொக்க சங்கமு கனபடவலனு அனுனதியே தேவுனி யொக்க சங்கமுனு குறிச்சின தேவுனி யொக்க அனாதி உத்தேசமாயுனதி. So for that we need first of all like this relates before we can be sanctified by his glory we need to be sanctified by his blood. அவருடைய மகிமையினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுவதற்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களைப் போல முதலாவதாக நாம் அவருடைய இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட வேண்டியது நமக்கு அவசியமாய் இருக்கிறது. மனமு தேவுனி மகிமை மூலமுகா பரிசுத்த பரிசபடுடகு முந்துகா இஸ்ரவேலிலவனே மனமு முதட்டிதிகா దేవుని యొక్క యేసుక్రీస్తు యొక్క రక్తం మూలముగా పరిశుద్ధ పరచబడవలసిన వారమై ఉన్నాము. As it says in Ephesians the first chapter, it says here in Jesus in verse 7 we have redemption through his blood and the forgiveness of sins according to the riches of his grace. இதை குறித்து எபேசியர் முதலாம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அதாவது அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே இல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. எபேசியருக்கு இராசின பத்திரிகை 1வது அதிகாயம் 7வது வாக்கியம்ல சொல்லுச்சினப்படு தேவுனி கிருபா மகா ஐஸ்வரியமுன பட்டி ஆ பிரியுனி அந்து ஆயன ரத்தம் வலன அனகா இயேசு கிறிஸ்து ரத்தம் வலன மனக்கு விமோச்சனமு அனகா மன அபராதములకు క్షమాపణ మనకు కలిగి ఉన్నది. In the Old Testament the Israelites were told to apply this blood and stay within their houses. பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த இரத்தத்தை தங்களுடைய வீடுகளில் பூச வேண்டும் என்றும் அந்த வீடுகளுக்குள்ளேயே தங்கி இருக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. பாத நிபந்தன காலம்லோ இஸ்ரவேலிலு இக்க இரத்தமுனு ஐக்க
ద్వారములు బంధములకు పూయబడిన పూసిన తరువాత వారు ఉన్నటువంటి ఆ యొక్క ఇండ్లలోనే వారు ఉండవలసినదిగా వారికి చెప్పబడి ఉన్నది. They were told to sprinkle this blood. You can read of this in Exodus chapter 12. We won't refer to it now. They were told to sprinkle the blood upon their doorpost and the lintel, the upper doorpost. இந்த இரத்தத்தை அவர்கள் தங்களுடைய வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளிக்க வேண்டும் என்று யாத்திராகமம் 12 அவர்களுக்கு சொல்லப்பட்டதை நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது நாம் அதை வாசிக்க வேண்டாம். நிர்கமா காண்டமு 12 வாருக்கு செப்பப்படின ரீதிகா ఈ యొక్క గొర్రెపిల్ల యొక్క రక్తమును అన్నది వారు ఉన్నటువంటి ఆ యొక్క ఇంటి యొక్క ద్వార బంధము యొక్క అడ్డకమ్ముల మీదను నిలువకముల మీదను పూయబడవలసి ఉన్నది. This is an experience we have now in this New Testament when we believe in the sacrifice of Jesus, that he was the lamb that was slain for us on the cross because of our sins. நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டதான இயேசுவே நம்முடைய ஆட்டுக்குட்டியாய் இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டாயிருந்ததான இந்த அனுபவம் நமக்கு கிடைக்கப்படுகிறதா இருக்கிறது. மனநிமித்தமாய் வதிம்பப்படினட்டுண்டி பிரபுவின இயேசு கிறிஸ்தே ఈ యొక్క గొర్రెపిల్లగా ఉన్నాడు అని మనం విశ్వసించినప్పుడు ఇశ్రాయేలులకు కలిగినటువంటి సమస్తమైన ఆశీర్వాదము అవి మనకు కూడా చెందినవిగా ఉన్నవి. We need to, if we are sincerely sorry that our sins made Jesus to die on the cross, that wicked and cruel death, and repent. நாம் நம்முடைய பாவங்கள் தான் இயேசுவை அவ்வளவாய் பாடுபட வைத்தது என்றும் அவ்வளவு கொடூரமான ஒரு மரணத்தை அவர் சிலுவையில் நம்முடைய பாவங்களின் நிமித்தமாகத்தான் ஏற்க வேண்டி இருந்தது என்பதை குறித்து ஒரு மெய் மனஸ்தாபத்தோடு ஆழமாக மனஸ்தாபப்பட்டு நாம் மனம் திரும்புவோமானால் மன பாபமுள்ளே மன பிரபுவின் இயேசு கிறிஸ்துனு அந்தகா சிரமலுக்கு குறி சேசியனவனியும் అంత భయంకరమైన ఘోరమైన మరణమును ఆయన పొందుకునే విధముగా మన పాపములే చేసి ఉన్నవనియు అటువంటి గ్రహింపుతో ఒక నిజమైన పశ్చాత్తాపముతో మన పాపములను గురించి మనము పశ్చాత్తాపము నొందినప్పుడు and as it says in Proverbs 28:13 we're not going to read it now and with the desire to confess and forsake it never wanting to go back to that sin manasthavapaduvathu maathramalla neethimodigal 28:13 nam vaasikkirathu pole andha paavangalai arikai seidhu vittu vidugira anubavam namakku unda irundhu adhaavadhu ini oru bodhum naan andha paavathirku thirumba maaten engra urudhiyana oru nilaipaattai nam eduppomaanal manamu pachchathaapapadutam maathrame kaaka సామెతలు 28:13 చెప్పబడిన రీతిగా మన యొక్క అతిక్రమములను మనం దాచిపెట్టగా వాటిని ఒప్పుకొని వదిలిపెట్టి అనగా మరి ఒకసారి ఆ యొక్క పాపములకు తిరిగి వెళ్లకుండా ఆ యొక్క పాపముల నుండి ఎన్నటికి మనల్ని మనం దూరం చేసుకుని వారిగా మార్చబడినప్పుడు as we read in Ephesians chapter 1:7 the blood of Jesus will forgive us, it will redeem us. எபேசியர் 1:7 நாம் வாசித்தது போல இயேசுவின் ரத்தம் நம்மை மன்னிக்கும், இயேசுவின் ரத்தம் நம்மை மீட்டுக் கொள்ளும். எபேசியர் 1:7 செப்பப்படின ரீதிகா இயேசு கிறிஸ்து ரத்தமு மனலனு க்ஷமின்சுனு மனலனு விமோசின்சுனு. According to Romans chapter 5:1 and verse 9, verse 10 we will be justified and reconciled. ரோமர் 5:1 மற்றும் 9:10 நாம் வாசிக்கிறது போல நாம் மன்னிக்கப்படுவது மாத்திரமல்ல நாம் தேவனோடு ஒப்புரவாக்கப்படுகிறோம். எபேசியர் 5:1-9 చదువుచున్నప్పుడు మనము నీతిమంతులుగా తీర్చబడటం మాత్రమే కాక ఆయనతో మనం సమాధాన పరచబడుచున్నాము. This is in Romans chapter 5:1-10. இதை குறித்து ரோமர் 5:1 9:10 5:1-9:10 ரோமர் 5:1 முதல் 1 9 10 இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். வீட்டின் குறிச்சி ரோமா பத்திரிகா 5:1-9 சதுச்சுனாம். And if we desire to keep ourselves pure, continually giving ourselves to God, we will experience that sanctification through his blood as it says in Hebrews chapter 13:12.
நாம் தொடர்ந்து நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நாம் பரிசுத்தமாய் இருக்க நாம் வாஞ்சிப்போமானால் எபிரேயர் 13:12 சொல்லப்பட்டபடியே அவருடைய இரத்தத்தினால் உண்டாகிற பரிசுத்தமாகுதலை நம்முடைய ஜீவியத்தில் நாம் அனுபவிக்க கூடியவர்களாய் இருப்போம். வீட்டு நிமித்தமாய் மன ஜீவிதானி பூர்த்திகா அப்பகின்சுகொனி ఆయన యొక్క రక్త మూలముగా పొందినటువంటి ఆ యొక్క విమోచనలో మనం నిలిచిన వారముగా ఉండినట్లయితే హెబ్రీలు 13:12 చెప్పబడిన రీతిగా ఆయన రక్తం మూలముగా కలుగ చేయబడు ఆ యొక్క పరిశుద్ధ పరచబడే కార్యమును మనం పొందుకొనుచున్నాము. We don't have time in a short time as this to explain everything. You can continue to follow these truths in our fellowship wherever we have the fellowship. இந்த குறுகிய நேரத்திலே எல்லா சத்தியங்களையும் விவரமாக சொல்வதென்பது இயலாத காரியமா இருக்கிறபடியினால் எங்களுடைய சபையின் ஐக்கியம் எந்தெந்த இடங்களில் இருக்கிறதோ அந்தந்த இடங்களில் நீங்கள் எங்களோடு ஐக்கியப்பட்டு தொடர்ந்து இந்த சத்தியங்களை அறியும்படியாக நாங்கள் உங்களை அன்போடு அழைக்கிறோம். கொத்தி சமயமிலோ காரியமுலையோ தேட்டகாட்சிப்பு நிமித்தமாய் சமயமும் லேனந்து வலனா మా యొక్క ఐక్యత ఏ ఏ స్థలములలో మీరు కనుగొనుచున్నారో ఆ యొక్క ఐక్యత ఆయనలోని ఆ యొక్క కూటములలో పాలు పొంది ఈ యొక్క కార్యములు మీరు తెలుసుకునుడి. ఇన్ ఈజిప్ట్ దే వర్ స్టేడ్ విదిన్ ది హౌసెస్ సెపరేటెడ్ ఫ్రమ్ ది ఈజిప్షియన్స్ హూ ఆర్ అవుట్ సైడ్. ఇట్ షోస్ us how initially we are separated from sin and sinners in this world. ఇశ్రాయేల్ జనంగల్ అంద ఆటుకుట్టియின் రక్తத்தை தங்களுடைய வீடுகளில் பூசిన பிற்பாடு வீடுகளுக்கு வெளியே இருந்ததான எகிப்தியரை விட்டு தங்களை வேறுபிரித்துக் கொண்டு அந்த வீடுகளுக்குள்ளே தங்கி இருக்க வேண்டிய அனுபவம் நாம் இந்த ரட்சிப்பின் ஆரம்ப கட்ட நிலையிலே பாவத்திலும் பாவத்திலிருந்தும் பாவிகளிடத்திலிருந்தும் நம்மை வேறுபிரித்துக் கொள்ளுகிற அனுபவத்தோடு ஒப்பிட்டு பேசப்படுகிறது. இஸ்ரோயலிலு ஆ யொக்க குரப்பில் ரத்தமு பூயப்படினட்டு ஆ யொக்க துவாரபந்தமுல கலிகினட்டு ஆ யொக்க இன்லல்லோனே உண்டி తమ్మును తాము ఏ రీతిగా ఐగుప్తుల నుండి వేరు చేసుకుని ఉన్నారో అదే రీతిగా మనము రక్షణ పొందిన ప్రారంభములో మన జీవితమును పాపము నుండి మనలను పాపుల నుండి వేరుపరుచుకునే అనుభవమును చూపుచున్నది. We must be diligent to cleanse ourselves and purify ourselves through his blood. The word of God says in Hebrews chapter 9 verse 14 that blood of Christ, it's a blood that can purge our conscience to be found, it is without spot and it can purge our conscience. எபிரேயர் 9:14 நாம் வாசிக்கிற பிரகாரம் இயேசு கிறிஸ்துவினுடைய குற்றமற்ற பழுதற்றதான ரத்தம் நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரிப்பது நிச்சயமாக இருக்கிறபடியினால் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்படுவதற்கும் பரிசுத்தமாக்கப்படுவதற்கும் நாம் நம்மை ஒப்பு கொடுப்பது அவசியமாக இருக்கிறது. எபிரேயர் ராசின பத்திரிகா 9:14 சொல்லப்படுகிறதுகா యేసు క్రీస్తు యొక్క నిర్దోషమైన రక్తమున్నది నిర్జీవ క్రియలను విడిచి జీవము గల దేవుని సేవించటకు మనకు మనస్సాక్షిని ఏ విధముగా కడుగుచున్నదో ఆ విధముగా మన యొక్క జీవితమును యేసు క్రీస్తు యొక్క రక్తము మూలముగా పరిశుద్ధపరచుకుని నిమిత్తమై మనం ఎల్లప్పుడూ అప్పగించు వారమై ఉండాలి. Further, as we grow in our spiritual life, we need to keep separate from those who do not hold the truth, those who believe in erroneous doctrines and who live disorderly, even though they may be called children of God. அடுத்த கட்டமாக நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் முன்னேறி வரும்போது தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டாலும் கூட சத்தியத்தை கை கொள்ளாமல் ஜீவிக்கிறவர்களிடத்திலிருந்தும் முறைகேடான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களிடத்திலிருந்தும் பிழையான உபதேசங்களை கை கொள்ளுகிறவர்களிடத்திலிருந்தும் நம்மை நாம் வேறுபிரித்துக் கொள்ள வேண்டியது நமக்கு அத்தியாவசியமாக இருக்கிறது. இது இவ்விதமுகா உண்டினப்படுகிறீ மனமு ரக்ஷண பொங்கின தருவாத దేవుని బిడ్డలుగా మార్చబడి మన ఆత్మీయ జీవితంలో ముందుకు సాగుచున్న సమయములో సత్య ప్రకారముగా జీవించిన వారి యొద్ద నుండి వక్రమైన జీవితము చేయి వారి యొద్ద నుండి తప్పైన ఉపదేశములు బోధించుతూ వాటి ప్రకారం జీవించు వారి యొద్ద నుండి మన యొక్క జీవితమును మనం వేరు చేసుకుని జీవించవలసింది ఉన్నది. ప్రైజ్ బి టు గాడ్. దేవునికి స్తోత్రం. దేవునికి స్తోత్రం. సో వి నీడ్ టు బి సాంక్టిఫైడ్ బై హిస్ బ్లడ్ అండ్ దెన్ ది వర్డ్ ఆఫ్ గాడ్ సేస్ ది లార్డ్ జీసస్ will deliver us or enable us even to overcome the accuser of the brethren who will come to accuse us. We can overcome Satan through that blood, as it says in Revelation chapter 12 verse 11. நாம் இரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. இந்த இரத்தத்தினால் நாம் பரிசுத்தமாக்கப்படும் போது சகோதரர் மேல் குற்றம் சாட்டும்படியாக வருகிறதான
அந்த பிசாசினுடைய குற்றம் சாட்டுதலில் இருந்தும் நாம் அந்த இரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்படும் போது விடுவிக்கப்படலாம் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 நமக்கு போதிக்கிறது. மனமும் இரத்த மூலமுகா பரிசுத்தப்படுத்தப்பட்டு மாத்திரமே காக்குண்டா ప్రకటన గ్రంథము 12:11 వాక్యములో చెప్పబడిన రీతిగా సహోదరుల మీద నేరారోపణ చేయవాడైనటువంటి అపవాది నుండి ఈ యొక్క రక్త మూలముగా మనము విడుదల చేయబడుచున్నాము. We read just now in the portion that we took in Exodus chapter 29 verse 43, the tabernacle shall be sanctified by my glory. 29:43 நாம் வாசித்த போது அந்த ஸ்தலம் அதாவது அந்த ஆசரிப்பு கூடாரம் என்னுடைய மகிமையினாலே பரிசுத்தமாக்கப்படும் என்று நாம் வாசித்தோம். ఈ యొక్క కార్యముకు సంబంధముగా మనం చూస్తున్నప్పుడు నిర్గమకాండం 29:10 మనం చదివిన రీతిగా ఆ యొక్క ప్రత్యక్ష కూడారము లేక పరిశుద్ధ స్థలము అన్నది దేవుని యొక్క మహిమ మూలముగా పరిశుద్ధపరచబడవలెను. ప్రైజ్ బి టు గాడ్. దేవునికి స్తోత్రం. దేవునికి స్తోత్రం. The Israelites crossed the Red Sea before they came to this wilderness and before this tabernacle was built. இந்த வனாந்திரத்துக்குள் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு முன்பாக அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்தார்கள். ప్రత్యక్ష కూడారము నిర్మించబడుటకు ముందుగా వారు అరణ్యములోనికి వచ్చుటకు ముందుగా ఇశ్రాయేలీయులు ఎర్ర సముద్రమును దాటి ఉన్నారు. According to 1 Corinthians 10 verse 1 and 2 it speaks or is a shadow of the truth of baptism. We begin to experience the sanctification of his word when we obey God's word or the truth in baptism. இந்த சிவந்த சமுத்திரத்தை கடக்கிற அனுபவமானது 1 Corinthians 10:2 நாம் வாசிக்கிற பிரகாரம் தண்ணீர் ஞானஸ்தான சத்தியத்துக்கு கீழ்ப்படிவதற்கு நிழலாட்டமாய் இருக்கிறது. தண்ணீர் ஞானஸ்தான சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படியும் போது தேவனுடைய வசனத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதான அந்த அனுபவத்துக்குள் நாம் கடந்து வருகிறோம். ஈ யொக்க எர்ர சமுத்திரமுனு தாட்டு அனுபவம் அன்னுனதி நீட்டி பாப்திச சத்தியமுனுக்கு சாதிருஷ்யமுகா உன்னதனி 1 Corinthians 10:2 చదువుచున్నాము. ఈ యొక్క నీటి బాప్తిస సత్యమునకు మనల్ని మనం అప్పగించుకున్నప్పుడు మనము దేవుని వాక్యములముగా పరిశుద్ధపరచబడే అనుభవములోని వచ్చుచున్నాము. ప్రైజ్ బి టు గాడ్. దేవునికి స్తోత్రం. దేవునికి స్తోత్రం. సో వి నీడ్ టు డైలీ గివ్ అవర్ సెల్వ్స్ టు గాడ్ ఇన్ ఆర్డర్ టు ఒబే గాడ్స్ వర్డ్ టు డూ టు ఒబే హిమ్ అండ్ టు డూ ద విల్ ఆఫ్ గాడ్ యాజ్ జీసస్ డిడ్ ద విల్ ఆఫ్ ద ఫాదర్. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுத்து அவருக்கும் அவருடைய வசனத்துக்கும் கீழ்ப்படிந்து இயேசு எப்படி பிதாவின் சித்தத்தை செய்தாரோ அதே போல நாமும் தேவ சித்தத்தை செய்யும்படியாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது நமக்கு அவசியமாயிருக்கிறது. ஒக்கொக்க தினமும் மனமும் தேவனுக்கு வாக்கியமனுக்கும் மனல் மனம் அப்பகிச்சுக்கொனி தேவன் யொக்க சித்தமுனக்கு ஆயன வாக்கியமுனக்கு மனல் மனம் அப்பகிச்சுக்கொனி కుమారుడైన క్రీస్తు ఏ విధముగా తండ్రి యొక్క చిత్తము చేస్తున్నాడు మనము కూడా దేవుని యొక్క చిత్తము చేయు నిమిత్తమై మనలను మనము సమర్పించుకునవలసి ఉన్నది. The Lord Jesus spoke of this word that is able to sanctify in John chapter 15. He told his disciples in verse 3, now you are clean by the word that I've spoken unto you. இந்த வசனம் நம்மை எப்படி பரிசுத்தமாக்குகிறது என்பதை குறித்து ஆண்டவராகிய இயேசுவும் நம்முடைய சீஷர்களுக்கு சொல்லும் போது 15:3 நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஈ யொக்க வாக்கியம் மூலமாக மனம் பரிசுத்தப்படுத்தப்படுச்சுன்னாமோ என்று செப்பப்படுச்சுன்னப்படு ప్రభువైన యేసుక్రీస్తు తన శిష్యులతో చెప్పుచున్నప్పుడు యోహాను సువార్త 15:3 నేను మీతో చెప్పిన మాటను బట్టి మీరిప్పుడు పవిత్రులై ఉన్నారు అని ఆయన చెప్పుచున్నాడు. We read further that according to Hebrews chapter 4 verse 12 the word of God also is sharper than any two-edged sword piercing to the dividing asunder of soul and spirit of the joints and marrow and it's a discerner of the thoughts and intents of the heart. இந்த வசனத்தினால் உண்டாகிற பரிசுத்தமாகுதலை குறித்து எபிரேயர் 4:12 நாம் மேலும் வாசிக்கும் போது தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது என்று பார்க்கிறோம். இயக்க வாக்கியம் மூலமாக மனம் பரிசுத்தப்படுத்தப்படே இயக்க காரியம் குறித்து ఇంకను మనం వాక్యంలో చదువుచున్నప్పుడు హెబ్రీలకు రాసిన పత్రిక 4:12
దేవుని వాక్యము సజీవమై బలము గలదై రెండంచెలు గల ఎటువంటి ఖడ్గము కంటను వాడిగా ఉండి ప్రాణాత్మలను కీళ్లను మూలుగను విభజించున్నంత మట్టుకు దూరుచు హృదయము యొక్క తలంపులను ఆలోచనలను శోధించుచున్నది. సో ఇట్ ఇస్ నాట్ ఎనఫ్ ఫర్ us just to listen to the word of God for it to sanctify us. We, in order to be sanctified by his word, should be those who receive the word of God, study the word of God, and be obedient to that word. Naam vasanathinal parisuddhamaakkapada vendumanal naam kathude vasanathai kelpadu maatram podumana oru anubavam alla vasanathinal naam parisuddhamaakkapadumbadiyaga naam devanudaiya vaarthaiyai namakkulle yetrukollakoodiyavargala irukka vendum devanudaiya vaarthaiyai aaraindhu dhyanikkakoodiyavargala irukka vendum andha devanudaiya vaarthaikku nammai mulumaiyaga oppu kodukkiravargala irukka vendum devuni vaakyamulamuga manam parishuddha parichabadavalenu unnatlayithe కేవలము దేవుని యొక్క వాక్యమును వినువారిగా మాత్రమే కాక దేవుని యొక్క వాక్యమును మనం క్షుణ్ణముగా చదువువారముగాను ధ్యానించు వారముగాను ఆ యొక్క వాక్యమునకు మనల్ని మనము పూర్తిగా లోపరుచుకొని వారము గాను విధేయత చూపు వారము గాను ఉండవలెను. గ్లోరీ బి టు గాడ్. దేవునికి మహిమ ఉండాగట్టు. దేవునికి మహిమ కలుగును గాక. సో గాడ్స్ పర్పస్ ఇన్ బిల్డింగ్ దిస్ టెబనాకల్ as we read earlier in Exodus 29, he says in verse 45 that I will dwell among the children of Israel and will be their God. இஸ்ரவேல் ஜனங்களை ஏன் தேவன் ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கும்படி சொன்னார் என்கிற அந்த விஷயத்துக்கு நாம் திரும்பி வரும்போது யாத்ராகமம் 29:45 நாம் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாய் இருக்கும்படியாக அவர்கள் எனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்க வேண்டும். இஸ்ரவேலிலு பிரத்யட்ச கூடாரமனு நிர்மிச்ச நிமித்தமான தேவனிக உத்தேசமனு குறித்து மனம் சூஸ்துனப்படு నిర్గమాకాండము 29:45 నేను వారి దేవుడినై వారి మధ్యలో నివాసం చేయనట్లుగా వారు నాకు ప్రత్యక్ష గుడారం నిర్మించవలెను. When God was with them, they were a people who were truly blessed. They were a people who experienced God as their all in all. தேவன் அவர்களோடு கூட இருந்தபோது அவர்கள் மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜனமாய் இருந்தார்கள். தேவனை தங்களுடைய எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாக அனுபவிக்கக்கூடிய சாக்கியத்தை பெற்ற ஜனங்களாய் அவர்கள் இருந்தார்கள். தேவனை தமதோ பாட்டு வாரு உஞ்சுக்கப்படு தேவுடு வாரி மத்தியில் நிவாசம் செய்யப்படு நிஜமுகானே இஸ்ராயலில் ஒரு ஆசீர்வாதகரமான ஜனமுகா உண்டிரி அந்த மாத்திரமே காக்க தேவனை சமஸ்தவனுக்கு சாலின வாரிகா வாரு அனுபவிச்சி உள்ளாரு. There were about 600,000 those men who were 20 years old and above who came out, and apart from that with their wives and children. Imagine such a large group of people. God fed them, it says in Deuteronomy 8:3, with manna from heaven. உபாகமம் 8:3 இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வானத்திலிருந்து மன்னாவினால் போஷித்தார் என்று நாம் பார்க்கிறோம். சற்று கற்பனை செய்து பாருங்கள், எகிப்திலிருந்து வெளியே புறப்பட்டு வந்ததான இஸ்ரவேல் ஜனங்களிலே 20 வயதுக்கும் மேற்பட்ட ஆண் மக்கள் மாத்திரம் 600,000 பேராயிருந்தார்கள். அவர்களுடைய மனைவிகள் குழந்தைகள் இந்த தொகைக்கு உட்பட்டவர்கள் அல்ல. எத்தனை பேரை தேவன் எப்படி போஷித்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ద్వితీయోపదేశ కాండము 8:3 చదువుచున్నప్పుడు దేవుడు ఇశ్రాయేలులను మన్నాతో పోషించినాడని చదువుచున్నాము. వాయిక కార్యమును మనము కొద్దిగా ఊహించి మనం చూచినప్పుడు 620,000 పైబడినటువంటి ఇస్రాయలులే 600,000 ఉండగా వారి యొక్క భార్యలు వారి యొక్క పిల్లలు ఇంత విస్తారమైన జన సమూహము లక్షలాది జనులను దేవుడు ఏ విధముగా పోషించినాడో మనము ఊహించలేని వారముగా కనబడుచున్నాము. God commanded them to eat of this manna when they should collect it, and all this so that he may teach them man does not live by bread alone, but by every word that proceeds out of his mouth, according to Deuteronomy 8:3. இந்த மன்னாவை புசிக்கும்படியாக தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்ட போது அதை எப்பொழுது பொறுக்க வேண்டும், எவ்வளவு பொறுக்க வேண்டும் போன்ற விவரங்களை எல்லாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். இதனுடைய நோக்கம் என்னவென்றால், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்கிற சத்தியத்தை அவர்களுக்கு போதிக்கும்படியாக தேவன் வானத்து மன்னாவினால் அவர்களை போஷித்தார் என்று உபாகமம் 8:3 நாம் வாசிக்கிறோம். వారు పోషింపబడవలను అని దేవుడు వారికి ఆజ్ఞాపించినప్పుడు ఆ యొక్క మన్నాను నది
ఎప్పుడు వారు సేకరించుకునవలను, ఎంతగా వారు సేకరించుకునవలను అనేక ప్రతి నియమములను దేవుడు వారికి ఇచ్చుట మాత్రమే కాక ఇక ఆహారం మూలముగా మాత్రమే కాక దేవుని నోట నుండి వచ్చు ప్రతి మాట మూలముగా మనుషులు జీవించును అనే కార్యమును దేవుడు నిరూపించు నిమిత్తమై ఈ యొక్క మన్నాను దేవుడు కురిపించున్నాడు అని హెబ్రీలు ద్వితీయోపదేశ కాండము 8వ అధ్యాయము 3వ వాక్యములో మనం చదువుచున్నాము. How is God giving us his word in this New Testament? இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் அவருடைய வசனத்தை நமக்கு எந்த விதத்தில் கொடுக்கிறார்? இக்க நூதன நிபந்தன காலములో தேவుడు తన యొక్క వాక్యమును ఏ విధముగా ఎంతగా మనకు ఇచ్చుచున్నాడు? I'm speaking about those who want to enter the New Jerusalem, who want to be found in the most holy place where the glory of God is in eternity. நித்தியத்திலே தேவனுடைய மகிமை காணப்படுகிறதான அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இல்லாவிட்டால் புதிய எருசலேமிலே பிரவேசிக்க விரும்புகிறவர்களை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நித்தியமுலோ தேவன் யொக்க மகிமா நிவாசம் செய்யுச்சுனட்டுவண்டி ஆயக்க அதி பரிசுத்த ஸ்தலமு லேக நூத்தன எருசலேமுலோ பிரவேசிச்ச கோருச்சுனட்டுவண்டி நூத்தன நிபந்தன சங்கம் வாரின் குறிச்சி நேனு மாட்லாடு கோருச்சுனானு. It says in Exodus chapter 25 verse 22. யாத்திராகமம் 25வது அதிகாரம் 22வது வசனம் இப்படி சொல்லுகிறது. நிர்கமா காண்டம் 25வது அதிகாயம் 22வது வாக்கியம் God told Moses in Exodus chapter 25 verse 22 and there I will meet with thee and I will commune with thee from above the mercy seat from between the two cherubims which are upon the ark of the testimony of all things which I will give thee in commandment unto the children of Israel. யாத்திராகமம் 25வது அதிகாரம் 22வது வசனத்திலே கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், அங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் இரண்டு கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் உன்னோடு சொல்லுவேன். 25வது அதிகாயம் 22வது வாக்கியம் చదువుచున్నప్పుడు అక్కడ నేను నిన్ను కలుసుకొని కరుణాపీఠం మీద నుండి శాసనములు గల మందసము మీద నుండు రెండు కెరూబుల మధ్య నుండి నేను ఇశ్రాయేలుల నిమిత్తము మీకు ఆజ్ఞాపించు సమస్తమును నీకు తెలియచెప్పెదను. అండ్ సో గాడ్ ఇన్ దిస్ న్యూ టెస్టమెంట్ విల్ స్పీక్ టు us సిమిలర్లీ త్రూ సచ్ వన్స్ హు రిప్రజెంట్ దిస్ చెరుబీమ్స్ హు ఆర్ సీన్ upon that mercy seat or joined to that mercy seat. கிருபாசனத்தோடு சேர்ந்திருக்கிறதான இந்த கேருபீன்களை குறிக்கிறவர்கள் மூலமாக இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் நமக்கு சொல்ல விரும்புகிற காரியங்களை நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். கருணாபீட்டம் மீது உள்ளட்டுவண்டி கெரூபலனு கெரூபலனு ஏதே எவரனைத்தே சூப்புச்சுன்னவோ அட்டுவண்டி வாரி மூலமுகா இக நூத்தன நிபந்தன காலமுலோ தேவுடு மனதோ மாட்லாடுவாடை உன்னாரு. Who do these cherubims represent? அப்படியானால் இந்த கேருபீன்கள் யாரை குறிக்கிறது? இக்க கேருபுலு எவரினி சூப்புச்சுன்னவி? Before that, the word of God said, from what we saw earlier, that this tabernacle speaks about the eternal state of heaven. நாம் ஏற்கனவே வாசித்தது போல கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால் பரலோகத்திலே நித்திய வாசஸ்தலங்களின் அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை தான் இந்த ஆசரிப்பு கூடாரம் நமக்கு போதிக்கிறது. இதுக்கு முந்துகானே மனம் சூச்சன ரீதியா தேவனுக்கு வாக்கிய பிரகாரமுகா பிரத்யக்ஷப கூடாரமுலோனி யொக்க மூடு ஸ்தலமுலனவி நித்தியமுலோனி ஐக நித்தியமுலோனி அமெரிக்கக்கு சாதிருஷ்யமுகா உன்னதி. தி அவுட்டர் கோர்ட் கரஸ்பாண்ட்ஸ் டு நியூ எர்த் இன் எட்டர்னிட்டி. வெளி பிரகாரம் என்பது நித்தியத்திலே புதிய பூமியை குறிக்கிறது. பிரத்யக்ஷப கூடாரமுலோனி వెలుపటి ఆవరణము అన్నది నిత్యములో క్రొత్త భూమికి సాదృశ్యముగా ఉన్నది. ద హోలీ ప్లేస్ టు న్యూ హెవెన్ ఆశ్రయపు కూడారతిన్ పరిశుద్ధ స్థలం నిత్యతలే పుదియ వానతై కురికిరదు. పరిశుద్ధ స్థలము అన్నది నిత్యములో క్రొత్త ఆకాశమునకు సాదృశ్యమై ఉన్నది. ద మోస్ట్ హోలీ ప్లేస్ టు న్యూ జెరూసలేం జస్ట్ బికాజ్ ఇట్ ఇస్ ఫోర్ స్క్వేర్ లైక్ న్యూ జెరూసలేం ఇస్ ఫోర్ స్క్వేర్ అకార్డింగ్ టు రెవెలేషన్ చాప్టర్ 21. ఆశ్రయపు కూడారతిలే కానపడుగరదాన மகா பரிசுத்த ஸ்தலம் அது சதுரமானதா இருக்கிறது. அது நித்தியத்திலே காணப்படுகிறதான சதுரமான வடிவத்தில் இருக்கிற புதிய எருசலேமை காட்டுகிறது. பிரத்யக்ஷம் கூடாரமுலோனி அதி பரிசுத்த ஸ்தலமு அது சச்சௌகமுகா உன்னதி. ఈ యొక్క అతి పరిశుద్ధ స్థలమున ఉన్నది నిత్యములో నూతన ఎరుషలేము చచ్చౌకముగా ఉన్నటువంటి నూతన ఎరుషలేమునకు సాదృశ్యముగా ఉన్నది. ది గ్లోరీ ఆఫ్ గాడ్ హౌఎవర్ డ్వెల్ట్ ఇన్ ది మోస్ట్ హోలీ ప్లేస్ బట్ ఫ్రమ్ అబౌవ్ ది మర్సీ సీట్
In between these two cherubims and it shone forth. தேவனுடைய மகிமை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வாசமா இருந்தாலும் கூட அது கிருபாசனத்தின் மேல் இருக்கிறதான கேருபீன்களின் மத்தியில் இருந்துதான் பிரகாசித்தது என்று நாம் பார்க்கிறோம். தேவுனி மகிமானது அதி பரிசுத்த ஸ்தலములో కేంద్రీకరించబడినప్పటికీ ఆ యొక్క అతి పరిశుద్ధ స్థలములో కృపాసనం మీద ఉన్నటువంటి కరుణాపీఠం మీద ఉన్నటువంటి కెరూబుల మధ్య నుండి ఆ యొక్క మహిమ ప్రజ్వలించినది. ప్రైజ్ బి టు గాడ్. దేవునికి స్తోత్రం. దేవునికి స్తోత్రం. ఇన్ ఇటర్నిటీ వాట్ డస్ దిస్ ప్లేస్ వాట్ డస్ దిస్ రివీల్ కన్సర్నింగ్ ఇటర్నిటీ. நித்தியத்திலே இந்த காரியம் எதை குறிக்கிறதா இருக்கிறது? இ காரியமும் நித்தியமுலோ தேனி சூப்புச்சுன்னதி. According to Psalm 80 verse 1. 80th சங்கீதம் முதல் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது 80வ கீர்த்தனா ஒகட்டோ வாக்கியம் நந்து. Psalm 80 verse 1 says, "Give ear, O shepherd of Israel, thou that leadest Joseph like a flock, thou that dwellest between the two cherubims, shine forth." 80th சங்கீதம் முதலாம் வசனம், இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையைப் போல் நடத்துகிறவரே, செவி கொடும், கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, பிரகாசியும். இஸ்ரவேலுக்கு காப்பரி செவியொகுமு, மந்தவலே யோசேப்பு நடிப்பிச்சுவாடா, கிருபலமி தாசியனுடைய வாடா, பிரகாசிம்புமு. Here it says in Psalm 50 verse 2 about eternity, it says, out of Zion the perfection of beauty God had shined, or God shone. நித்தியத்தை குறித்து 50th சங்கீதம் 2nd வசனம் இப்படி விவரிக்கிறது, பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். நித்தியமுன குறிச்சி 50வ கீர்த்தன 2வ வாக்கியம்ல చెప్పుచున్నప్పుడు పరిపూర్ణ సౌందర్యము గల సియోనులో నుండి దేవుడు ప్రకాశించుచున్నాడు. So this place in between the two cherubims above the mercy seat, from where the glory of God shone, it is a shadow in eternity of Mount Zion, where God's servants, his apostles, his apostolic ministers who are perfected will dwell. Yenave maga parishuddha sthalathile devanudaiya magimai பிரகாசித்ததான அந்த இடம், அதாவது கிருபாசனத்தின் மேல் இருக்கிறதான இரண்டு கேருபீன்களின் மத்தியில இருக்கிறதான அந்த இடத்திலிருந்து தேவன் பிரகாசித்தார் என்று நாம் வாசிக்கிறோமே, நித்தியத்திலே அது சியோன் மலையை குறிக்கிறது. அது பூர்ணமாக்கப்பட்டதான பிரதிஷ்டையுள்ள முழு நேர கர்த்தருடைய ஊழியர்கள் பூர்ணமாக்கப்படும் போது வாசமா இருக்கிறதான இடத்தை காண்பிக்கிறது. பாத நிபந்தன காலமிலோ அத்தி பரிசுத்த ஸ்தலமிலோ தேவுனி யொக்க மகிமா பிரகாசிச்சினటువంటి ఆ యొక్క స్థలమైనటువంటి కరుణాపీఠం మీద ఉన్నటువంటి కెరూబులు అన్నటువంటి స్థలమును మనం తీసుకున్నప్పుడు నిత్యములో అది సియోనును చూపుచున్నది. ఇక సియోనును ఇక స్థలమునది ప్రతిష్ఠింపబడినటువంటి దేవుని సేవకులు అపోస్తులు, అపోస్తుల సేవలో పరిచారకులుగా ఉన్నటువంటి వారు, పరిసంపూర్ణత నొందిన వారు నివాసం చేయు ఆ యొక్క స్థలమును చూపుచున్నది. As you read Exodus chapter 25 from verse 17 onwards to verse 22, you can see that mercy seat was made of one piece with the cherubims made all of gold. யாத்திராகமம் 25th அதிகாரம் 17th வசனத்திலிருந்து 22nd வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது, ஒரே பொன்னை தகடாய் அடித்து அந்த கேருபீன்களும் அந்த கேருபீன்களுக்கு கீழ் இருக்கிறதான அந்த கிருபாசனமும் செய்யப்பட்டதாக நாம் வாசிக்கலாம். நிர்கமா காண்டமு 25வ அதிகாயம் 17 முதல்கொண்டு 22 வரை சொதுச்சுன்னப்படு, ఈ యొక్క మందస్సమును నది ఒకే బంగారము నుండి అది తీయబడినదై, ఈ యొక్క కరుణాపీఠమును, ఈ యొక్క కెరూబులను ఏకాండముగా అవి చేయబడినవిగా కనబడుచున్నవి. Another name for the mercy seat is propitiatory. இந்த கிருபாசனத்துக்கு கொடுக்கப்படுகிறதான இன்னொரு பெயர் அது கிருபாதார பலி. Or the meaning of that word mercy seat, when you read it, it means propitiatory. இந்த கிருபாசனத்தின் அர்த்தத்தை நீங்கள் வாசிக்கும் போது அது கிருபாதார பலி என்று சொல்லப்படுகிறது. ஈ யொக்க கிருபாசனம் இல்ல கருணாபீட்டம் அனுவண்டி ஈ யொக்க வார்த்தை ஈ யொக்க மாட்டக்கு அர்த்தமுன்னு சூச்சினப்படு அது பிராயச்சித்தார்த்த பலி அனு செப்பப்படுச்சுனது. In Romans 3 verse 25 it speaks of Christ who is our propitiation. ரோமர் 3 அதிகாரம் 25 வசனத்திலே நம்முடைய கிருபாதார பலியாகிய இயேசுவை குறித்து நாம் வாசிக்கிறோம். ரோமா பத்திரிகா 3 அதிகாயம் 25 வாக்கியமுல சொதுச்சினப்படு ஆயனம் அநேக பிராயச்சித்தார்த்த பலிகா உண்ணாடனி செப்பப்படினது. And so what does Jesus do? He speaks to us, and he speaks to us through his servants who are like the angels of the churches
According to Revelation chapter 2 verse 1. இயேசு என்ன செய்கிறார்? அவர் நம்மோடு பேசுகிறார். அவர் நம்மோடு எப்படி பேசுகிறார்? வெளிப்படுத்தின விசேஷம் 2:1 நாம் வாசிக்கிறதான, சபையின் தூதர்களை போல் இருக்கிறதான கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக அவர் நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். இயேசு ஏமி செய்யுச்சுனாடு அனகா ஆయన మనతో మాట్లాడుచున్నాడు. ఎవరి మూలముగా మాట్లాడుచున్నాడు అని చూచినప్పుడు ప్రకటన గ్రంథము 2:1 సంఘములకు దూతలుగా ఉన్నటువంటి దేవుని సేవకుల మూలముగా ఆయన మనతో మాట్లాడుచున్నాడు. As we are Jesus came to reveal the immeasurable riches, the hidden mysteries, all the hidden grace, all that's hidden, which was hidden from the beginning of this world. நான் உங்களுக்கு முன்னமே சொன்னது போல உலகம் உண்டானது முதற்கொண்டு மறைக்கப்பட்ட ரகசியமாய் இருந்ததான தேவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யம், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம், அவருடைய அநாதி திட்டம், இவைகளை எல்லாம் மனுக்குலத்துக்கு வெளிப்படுத்தும்படியாகவே இயேசு வந்தார். நீ இந்தக்கு முன்பு சொன்ன ரீதியா இயேசு எందుకు వచ్చినాడు అన్నట్లయితే అంతులేని దేవుని యొక్క మహదైశ్వర్యమును, ఆయన యొక్క కృపా మహదైశ్వర్యమును, అనాది కాలము నుండి మరుగు చేయబడిన ఆ యొక్క మర్మములను బయలుపరచు నిమిత్తమే ఆయన వచ్చి ఉన్నాడు. His work is doing this work through his servants who are called the ambassadors of Christ. His work is to reconcile us in order that not only we'll be made one with one another but one with the Father. நம்மை அவரோடு ஒப்புரவாக்கும்படியான இந்த வேலையை அவர் தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக செய்கிறார். நாம் ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாக வேண்டியது மாத்திரமல்ல, நாம் தேவனோடு ஒப்புரவாக வேண்டியதும் அவசியமாயிருக்கிறது. இயக்க காரியமனும் தேவுடு தமிக சேவக்குல மூலமாக அனகா நூத்தன் நிபந்தன சங்கம்லோனி ராயபாரல மூலமாக செய்யிச்சுனாடு. వారు ఒకరితో ఒకరిని వారు సమాధానపరచువారు మాత్రమే కాక ప్రతి ఒక్కొక్కరిని దేవునితో తండ్రితో సమాధానపరచువారిగా కనబడుచున్నారు. This is why according to 2 Corinthians chapter 5 verse 20 they are called the ambassadors of Christ. எனவேதான் 2 Corinthians 5:20 அவர்கள் கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். అందునిమిత్తమే 2 Corinthians 5:20 చదువుచున్నప్పుడు వారు క్రీస్తు యొక్క రాయబారులై ఉన్నారు. And so they receive these mysteries, they receive all the riches that is revealed through Christ and they declare it to the church. அவர்கள் இந்த ரகசியங்களை பெற்றுக் கொண்டவர்களாக கிறிஸ்துவின் மூலமாய் மனுக்குலத்துக்கு வெளிப்படுத்தப்படுகிறதான எல்லா அளவற்ற ஐஸ்வர்யங்களையும் பெற்றுக் கொண்டவர்களாக அதை சபைக்கு வெளிப்படுத்துகிறார்கள். வாரு இயக்க உபதேசங்களும் லேக்க மானவாளிக்கு தேவுடு பயலுபரச்சனு உத்தேசிச்சினவண்டி இயக்க கிருபா மகதைஸ்வர்யமுனு அந்துலேனி ஐஸ்வர்யமுனு வாரு பயலுபரச்சு நிமித்தமை வீட்டினி வாரு கிறிஸ்து மூலமுக பொந்துக்குனி உன்னாரு. So the cherubims to present them who are called the angels or the messengers of the churches. எனவே இந்த கேருபீன்கள் என்று சொல்லும்போது சபையின் தூதர்களை, இல்லாவிட்டால் சபைக்கு தூதர்களாக இருக்கிறதான கர்த்தருடைய ஊழியர்களை அது காட்டுகிறது. இயக்க கேருபுலு அனகா வாரு சங்கமுனக்கு சமாச்சாரம் அந்திச்சினటువంటి தேவுனி యొక్క தூதர்களாகను தேவுனி సేవకులుగాను వారు పిలువబడుచున్నారు. Why are they revealing it to us? ஏன் அதை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார்? எந்த நிமித்தமாய் வாரு வாட்டினி మనకు బయలుపరుచుచున్నారు? According to Hebrews chapter 9 verse 20. எபிரேயர் 9:20 எபிரேயர் 9:20 నందు here it says Christ is the mediator of this new testament. இங்கே கிறிஸ்து இந்த புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். இக்கட கிறிஸ்து మొదటి నిబంధన యొక్క మధ్యవర్తిగా ఉన్నాడని చూస్తున్నాం. He is revealing to us this mysteries. அவர்தான் இந்த ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆయనే ఈ రహస్యములు మనకు బయలుపరుచుచున్నాడు. Revealing it through such messengers or his apostles. தன்னுடைய தூதர்கள், இல்லாவிட்டால் தன்னுடைய அப்போஸ்தலர்கள் மூலமாக அவர் நமக்கு அதை வெளிப்படுத்துகிறார். தம தூதலு లేక அப்போஸ்தலர்கள் மூலமாக வாட்டினை బయలుపరుచుచున్నాడు. Verse 15 that we should become partakers of that promise of eternal inheritance. எபிரேயர் 9:15 அவர் இதை நமக்கு ஏன் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லுகிறது. நாம் அவருடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக இதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். எபிரேயர் 9:15 சொல்லுச்சுனப்படு నిత్యమైన స్వాస్థ్యమును గుర్చిన వాగ్దానమును మనం పొందు నిమిత్తముగానే ఆయన వీటిని మనకు బయలుపరచుచున్నాడు. అకార్డింగ్ టు హీబ్రూస్ చాప్టర్ 6 వర్స్ 19 అండ్ 20 జీసస్ హస్ గాన్ ఇంటూ ద మోస్ట్ హోలీ ప్లేస్ ఇన్ ఈటర్నిటీ. హీ ఇస్ ఇన్ జయన్ నౌ. హీ హస్ గాన్ ఇన్ యాస్ ద ఫోర్ రన్నర్.
எபிரேயர் 6 19 வசனம் 20 வசனத்தில் நாம் வாசிக்கும் போது இயேசு மகா நித்தியத்தில் இருக்கிறதான மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நமக்கு முன்னோடினவராய் கடந்து போயிருக்கிறார். அதாவது இப்பொழுது அவர் மகா பரிசுத்த ஸ்தலமாகிய சியோனில் காணப்படுகிறார். எபிரேயர் கிராசின பத்திரிகா 6:19-20 வாக்கியமுல చెప్పబడుచున్న రీతిగా అశిప్ అతి పరిశుద్ధ స్థలమైనటువంటి ఆయన సియోనులో మనము ప్రవేశించినట్లుగా మనకు ముందుగా వెళ్ళినవాడిగా కనబడుచున్నాడు. అనగా ఇప్పుడు ఆయన సియోనులో ఉన్నాడు. దోస్ అండర్ ది ఓల్డ్ టెస్టమెంట్ దే కుడెంట్ బి డెలివర్డ్ ఫ్రమ్ దట్ కాన్షియస్నెస్ ఆఫ్ దట్ దే హావ్ టు ఆఫ్ దేర్ సిన్స్. దట్ ఇస్ వై జీసస్ ఇట్ సేస్ ఇన్ చాప్టర్ 9:15 కేమ్ టు రిడీమ్ దెం. பழைய ஏற்பாட்டு காலத்துக்கு உட்பட்டவர்கள் பாவம் என்று பாவம் உண்டு என்று தங்களை குற்றப்படுத்துகிற அந்த மனசாட்சியை விட்டு அவர்களால் விடுதலையாக்கப்பட முடியவில்லை. எனவேதான் எபிரேயர் 9:15 வசனத்திலே அவர்களுடைய அக்கிரமங்களை நிவர்த்தி செய்து அவர்களை மீட்கும்படியாக இயேசு வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் கிராசின பத்திரிகை 9:15 வாக்கியமிலோ மனம் சதுச்சுனப்படு పాత నిబంధన కాలములోని జనులైతే తమ యొక్క పాపముల నుండి తాము విడుదల పొంది ఉన్నాము అనే ఒకటువంటి మనస్సాక్షిని వారు పొందుకొనలేకపోయినారు. అందు నిమిత్తమే 14 వాక్యమును చదువుచున్నాము. అక్కడ తమ యొక్క రక్తమూలముగా విమోచనమును కలిగించుచున్నాడని చదువుచున్నాము. త్రూ జీసస్ వి కెన్ ఎక్స్‌పీరియన్స్ ఆల్ ది బ్లెస్సింగ్స్ ఆఫ్ దట్ ఫినిష్డ్ వర్క్ as it says in Hebrews chapter 10 verse 14 by that one sacrifice he is able to perfect us. இயேசு நமக்காக செய்து முடித்த அந்த வேலையினால் உண்டாகிறதான எல்லா ஆசீர்வாதங்களையும் கிறிஸ்து மூலமாக நாம் அனுபவிக்க முடியும். அதைத்தான் எபிரேயர் 10:14 வசனத்திலே ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து மூலமுகா செய்யப்படின சமஸ்தமனு மனமு ஆயன மூலமுகா அனுபவிச்சு வாரமுகா உண்ணாமு. அந்த நிமித்தமே ஹெப்ரீலு 10:14 வாக்கியம்ல சொல்லுச்சுனாமு ஈ அர்ப்பண சேத ஆயன பரிசுத்த பரிசபடு வாரினி சதா காலமனகு சம்பூர்ணனுகா செய்யுவாடை உண்ணாடு. பிரைஸ் பீ டு காட். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். God called the Israelites in the Old Testament in Exodus chapter 19 verse 6 to become a king, to be a kingdom of priests unto him. யாத்திராகமம் 19:6 வசனத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை தனக்கு ஒரு ஆசாரிய ராஜ்யமாய் காணப்படும்படியாக தேவன் அழைத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இருக்கமா காண்டமு 19:6 சொல்லுச்சுனப்படு இஸ்ரவேலனு தேவுடு తనకు యాజక రూపమైన రాజ్యముగా మార్చి పిలిచి ఉన్నాడని చదువుచున్నాము. దిస్ ఇస్ కన్సిడరింగ్ ద పాయింట్ వి ఆర్ గోయింగ్ టు కన్సిడర్ ఇన్ ఎక్సోడస్ చాప్టర్ 29 వర్స్ 44. గాడ్ సేస్ ఐ విల్ సాంక్టిఫై బోత్ ఏరన్ అండ్ హిస్ సన్స్ టు మినిస్టర్ టు మీ ఇన్ ద ప్రీస్ట్ ఆఫీస్. ఆరోనుం అవనుడియ కుమారరుం ఎనకు ఆసారియ ఊళ్ళ్యం చేయుంబడి నాన్ పరిశుద్ధపడుతువేన్ ఎంద్రు யாத்திராகமம் 29:44 வசனத்தில் நாம் வாசித்த காரியத்தோடு இந்த எனக்கு ஆசாரிய ராஜ்யமாய் நீங்கள் இருக்கும்படி நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை சொன்னது சம்பந்தமுடையதாக இருக்கிறது. நாக்கு யாஜக ரூபமான ராஜ்யமுகா மிமனு செய்துனோனி தேவுடு செப்பினட்டு ஈ யொக்க மாட்டனுனதி 29:44 వాక్యములో చెప్పబడినటువంటి ఆ యొక్క వాక్యమైనటువంటి నాకు యాచకులగునట్లు అహరోనును అతని కుమారులను పరిశుద్ధపరచబడను అనే వాక్యముతో సరిపోలినదిగా ఉన్నది. ఏరన్ ఫస్ట్ ఆఫ్ ఆల్ రివీల్స్ క్రైస్ట్ ఎ హై ప్రీస్ట్ అకార్డింగ్ టు హీబ్రూస్ చాప్టర్ 3:1 హు ఇస్ కాల్డ్ ది అపోస్టిల్ అండ్ హై ప్రీస్ట్ ఆఫ్ అవర్ కన్ఫెషన్. ఆరోన్ అంటే சொல்லும்போது முதலாவதாக நம்முடைய பிரதான ஆசாரியரா இருக்கிற యేసుவை அவன் குறிக்கிறான். எபிரேயர் 3:1 நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியரும் அப்போஸ்தலருமா இருக்கிற இயேசுவை நோக்கி பாருங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இக்கட பாத நிபந்தன காலம்லோ அஹரோனு அனகா நூத்த நிபந்தன காலம்லோ பிரதான யாஜகுடைன இயேசு கிறிஸ்துனுக்கு சாதிருஷ்யமுகா உன்னதி. దీనిని గురించి హెబ్రీలు 3:1 వాక్యంలో చదువుచున్నప్పుడు మనము ఒప్పుకొనిన దానికి అపోస్తలుడును ప్రధాన యాజకుడైన యేసు మీద లక్ష్యముంచుడి అని చదువుచున్నాము. ద టెబెనకల్ షల్ బి సాంక్టిఫైడ్ బై మై గ్లోరీ. அந்த ஆசரிப்பு கூடாரம் என்னுடைய மகிமையினாலே பரிசுத்தமாக்கப்படும். ஆயக்க பிரத்யக்ஷ கூடாரமு நா மகிம மூலமுகா பரிசுத்தப்படுத்தப்படும். Secondly, Aaron also represents the spirit baptized church comprising the servants of God of the New Testament with the believers, the church of God. இரண்டாவதாக ஆரோன் புதிய ஏற்பாட்டு காலத்திலே அபிஷேகம் பண்ணப்பட்ட சபை, அதாவது தேவனுடைய ஊழியர்களும் servants of God and the spirit baptized believers, தேவனுடைய ஊழியர்களும் அபிஷேகம் பண்ணப்பட்ட விசுவாசிகளும் அடங்கியதான புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஆரோன் இரண்டாவதாக நிழலாட்டமாயிருக்கிறார். ஆரோன் குறித்து மனம் தீசுக்கு நப்படு ரெண்டாவதிகா
నూతన నిబంధన కాలంలో అభిషేకం పొందబడినటువంటి దేవుని యొక్క సంఘములో దేవుని యొక్క సేవకులను అభిషేకం పొందినటువంటి దేవుని యొక్క జనాంగమైన విశ్వాసులకు సాదృశ్యముగా చెప్పబడుచున్నాడు. Why did he speak of them? Because Christ is the head. They are the body who will grow to the fullness of Christ, the fresh measure and stature of Christ, who will be joined to Christ at the coming of the Lord. They will enter the most holy place with Jesus. Aaron, புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற தேவனுடைய ஊழியர்களுக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்டதான விசுவாசிகளுக்கும் நிழலாட்டமா இருக்கிறான் என்று நான் உங்களுக்கு சொல்வதற்கான காரணம் என்ன? ஏனென்றால் கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். சபையானது அவருடைய சரீரமா இருக்கிறது. அந்த சபையானது கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை பெற்றுக் கொள்ளும் போது கர்த்தருடைய வருகையில் அந்த சபை கிறிஸ்துவோடு நித்திய நித்தியமாக இணைக்கப்பட்டு அது பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறதா இருக்கிறது. மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறதா இருக்கிறது. அஹரோனு எந்த நிமித்தமாய் நூத்தன் நிபந்தன காலம்லோ தேவனிக சங்கம்லோ உள்ளவண்டி దేవునికి సేవకులకును పరిశుద్ధాత్మిక అభిషేకం పొందినటువంటి దేవునికి జనాంగమైన ఇశ్రాయేలు దేవునికి జనాంగమైనటువంటి విశ్వాసులకును పోలికగా నేను చెప్పి ఉన్నాను అనగా మీ యొక్క నూతన నిబంధన కాలంలో ఇక దేవునికి సంఘం అన్నది దేవునికి సంఘమునకు క్రీస్తు శిరస్సు ఉన్నాడు. సంఘము ఆయనకు శరీరముగా ఉన్నది. ఈ యొక్క శరీరం అన్నది ఇక శిరస్సునకు సమానమైన సంపూర్ణత నొందినప్పుడు ఈ యొక్క శరీరం అన్నది ఆయనతో ఎన్నటనటికి జత చేయబడినదై అది అతి పరిశుద్ధ స్థలమైన సియోనులో ప్రవేశించుచున్నది. New Testament church comprising the servants of God and children of God, spirit baptized believers, also called a royal priesthood. புதிய ஏற்பாட்டு சபை, அதாவது தேவனுடைய ஊழியர்களும் அபிஷேகம் பண்ணப்பட்ட விசுவாசிகளும் அடங்கியதான சபை, அது பரிசுத்த ஆசாரிய ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. நூதன நிபந்தன சங்கம் அனுனதி அனகா தேவனுக்கு சேவகுலனு அபிஷேகிக்கப்பட்ட விசுவாசுலனு கலச்சினட்டுவண்டி ஈ யொக்க நூதன நிபந்தன சங்கமு யாச்சக ரூபமைன ராஜ்யமுகா காணப்படுச்சுனதி. So first it reveals Aaron reveals Christ. முதலாவதாக the apostle and high priest of our confession. முதலாவதாக நாம் அறிக்கை பண்ணுகிறதான அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்துவுக்கு ஆரோன் நிழலாட்டமா இருக்கிறான். அஹரோனு அனகா மொதட்டிதிகா மனம் ஒப்புக்கொண்டினட்டுவண்டி பிரதான யாச்சகனு அப்போஸ்தலனு இயேசுனக்கு சாதிருஷ்யமுகா கனபடுச்சுனாடு. Then we see I will sanctify Aaron and his sons, the sons of Aaron. இரண்டாவதாக நான் ஆரோனையும் அவன் குமாரனையும் பரிசுத்தம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இக்கட தேவுடு చెప్పుచున్నప్పుడు నేను ఆరోనును అతని కుమారులను పరిశుద్ధ పరిచుదును చెప్పుచున్నాడు. Aaron's sons the priests were those who were anointed, only they could enter the holy place. ஆரோனுடைய குமாரர் என்று சொல்லும்போது அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு தான் பரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரவேசிக்க கூடிய அனுமதி இருந்தது. இக்கட ஆரோனு குமாரులు అనగా వారు యాజకులుగా పిలువబడుచున్నారు. వారు పరిశుద్ధ స్థలములో మాత్రమే ప్రవేశించు నిమిత్తమైన అనుమతి కలిగిన వారై ఉన్నారు. Here in this verse we can take it as they represent the New Testament sons of God, his apostles, his apostolic ministers who have separated themselves from all carnal and earthly attachment according to Luke chapter 14 verse 26 and 33. இந்த வசனத்தின் அடிப்படையில் இந்த ஆரோனின் குமாரர் என்று சொல்லும் போது லூக்கா 14 அதிகாரம் 26-33 வசனங்களின் அடிப்படையில் எல்லா பூமிக்குரிய சம்பந்தங்களிலும் இருந்து எல்லா மாம்சிகமான உறவுகளிலும் இருந்து தங்களை வேறு பிரித்து கொண்டதான கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு அவர்கள் நிழலாட்டமாக இருக்கிறார்கள் என்று நாம் சொல்லலாம். లూకా సువార్త 14:26 33 ప్రకారంగా చెప్పబడిన రీతిగా వారు సమస్తమైన భూమి భూ సంబంధమైన శరీర సంబంధమైనటువంటి బంధముల నుండి తమ్మును తాము వేరు చేసుకున్న వారై జీవించుచున్నటువంటి నూతన నిబంధన దైవ సేవకులకు సాదృశ్యముగా చెప్పబడుచున్నది. ఐ విల్ సాంక్టిఫై ది టెబనకల్ ఆఫ్ ది కాంగ్రిగేషన్ అండ్ ది ఆల్టర్. నాన్ ఆశ్రయపు కూడారతయం అంద బలిపీఠతయం పరిశుద్ధం అనువేనంటే కథ సొల్లుగరా. నేను ప్రత్యక్షపు గుడారమును ఆయొక్క బలిపీఠమును పరిశుద్ధపరచుదునని దేవుడు చెప్పుచున్నాడు. ఆల్టర్ ఫస్ట్ ఆఫ్ ఆల్ స్పీక్స్ ఆఫ్ క్రైస్ట్ the sufferings of Christ who gave himself in order to deliver us or in order to sanctify us. Balipidam endru sollumbodhu adu Kristuvaiyum avar aduvaithadana paadugaliyum kaattugirathu. Andha balipidamanadhu nammai parisuddhamaakkumbadiyaga Kristu adaindadana paadugalukku nilanaattamaa irukkirathu. Balipidam onaga Kristunu aayana pondina sramalanu chuppuchunnadi. మనం పరిశుద్ధపరచు నిమిత్తమై మై క్రీస్తు పొందినటువంటి శ్రమలకు బలిపీఠము సాదృశ్యముగా ఉన్నది. స్పీక్స్ ఆఫ్ హిస్ పర్ఫెక్ట్ సాక్రిఫైస్ ఆన్ కాల్వరీ హౌ హి ఆఫర్డ్ హిమ్సెల్ఫ్ వితౌట్ స్పాట్ అకార్డింగ్ టు హీబ్రూస్ 9:14.
எபிரேயர் 9:14 தம்மை தாமே பழுதற்ற பலியாக இயேசு கல்வாரியிலே பலியாக ஒப்பு கொடுத்தாரே அந்த பூர்ணமான பலியை இந்த பலிபீடம் காட்டுகிறது. இக பலிபீடமோனகா எபிரேயர் 9:14 చెప్పిన రీతిగా నిర్దోషమైన బలిగా తను తాను మార్చు సంపూర్ణమైన బలిగా కల్వారి సిలువలో తన్ను మార్చుకున్నటువంటి ఆ యొక్క బలికి సాదృశ్యముగా ఉన్నది. At the same time as Christ gave himself as a perfect sacrifice, we too, the New Testament church, according to Romans 12:1, are called to offer ourselves as a living sacrifice upon that altar. இயேசு எப்படி தம்மை ஒரு பழுதற்ற பூர்ணமான பலியாக ஒப்பு கொடுத்தாரோ புதிய ஏற்பாட்டு சபையாகிய நாம் ரோமர் 12:1 அந்த பலிபீடத்தின் மேல் நாம் நம்மை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்து ஏ விதமுகா நிர்தோஷமான பலிகானு மனப்பூர்வமான சம்பூர்ணமான பலிகா தன்னு தானு ஆயன அப்பகிச்சுக்கொண்டாடோ நூத்த நிபந்தன சங்கமான மனமு கூட ரோம பத்திரிக 12:1 செப்பின செப்பபடி ரீதிகா சஜீவமான யாகமுகா மனலனு ஒரு சம்பூர்ணமான பலிகா சமர்ப்பிச்சுக்கொனவலெனு. According to Romans 15:16, the offering up of the Gentiles might be acceptable, being sanctified by the Holy Ghost. Romans 15:16 நாம் வாசிக்கிற பிரகாரமாக புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடியதா இருக்கிறது. ரோமா பத்திரிகா 15:16 செப்பபடின ரீதிகா அந்நிய ஜனுலு அனர்ப்பண பரிசுத்தாத்ம வலன பரிசுத்தப்படுத்தப்படி தேவனுக்கு பிரீத்திகரமுகா மாற்றப்படுச்சுனது. All the fire burned upon the altar. We need that fire, the sanctifying fire of the Holy Ghost in our lives. அந்த பலிபீடத்தின் மேல் பற்றி எரிகிறதான அக்கினியை நம்முடைய ஜீவியத்தை பரிசுத்தமாக்கும்படி நம்முடைய ஜீவியத்திலே பற்றி எரிகிறதான பரிசுத்த ஆவியின் அக்னியோடு நாம் ஒப்பிட்டு பேசலாம். ஆயிக்க பலிபீட்ட மீது மண்டுச்சுனட்டு ஆயிக்க அக்னியானது மன ஜீவிதமுள்ள மனலனு பரிசுத்தப்படுத்த நிமித்தமை தேவுடு பம்பச்சுனட்டு பரிசுத்தாத்ம அதிக்கிரிக்கு சாதிருஷ்யமுகா மாட்லாடுச்சுனாமு. God is giving us grace also to partake of his sufferings and also to be found perfect in him. நாம் அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளாய் மாறும்படியாகவும் அவருக்குள் நாம் பூரணமாக்கப்பட்டவர்களாய் காணப்படும்படியாகவும் கர்த்தர் நமக்கு கிருபையை அளித்துக் கொண்டே இருக்கிறார். ஆயன சிரமலலோ மனம் பாரிபாகஸ்துலுகா மாற்றப்படும் நிமித்தமுகானு சிரமல மூலமுகா மனம் சம்பூர்ணத நொந்துனட்லுகானு ஆயன மனக்கு கிருபனு அனுகிரகிச்சுச்சுனாடு. Yes, he promises the tabernacle will be sanctified by my glory. ஆசரிப்பு கூடாரம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும் என்று அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பிரத்யக்ஷப்பு கூடாரமு நாம் மகிம மூலமுகா பரிசுத்தப்படுத்தப்படும் அனி ஆயன வாக்குதானம் செய்யுச்சுனாடு. I will sanctify the tabernacle of the congregation. நான் ஆசரிப்பு கூடாரத்தை பரிசுத்தமாக்குவேன். நீனு பிரத்யக்ஷப்பு கூடாரமுனு பரிசுத்தப்படுத்துதுனு. The tabernacle of the congregation now can refer to man who is made up of a body, soul and spirit. இந்த ஆசரிப்பு கூடாரம் என்பதை இப்பொழுது நாம் ஆவி ஆத்மா சரீரம் ஆகிய மூன்று பகுதிகளை உள்ளடக்கிய மனிதனோடு ஒப்பிட்டு பேசலாம். இ பிரத்யக்ஷப்பு கூடாரமுனது பிராணாத்மா தேகமு அனனொட்டி மூன்று பாகமுள்ள கலிகினட்டுண்டி மனுஷனிக்கு போலிககா மாட்லாடவச்சுனு. The word of God says that Moses read up the tabernacle in chapter 40:16 according to all that God commanded him. யாத்ராகமம் 40:16 தேவன் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் மோசே செய்து ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி எழுப்பி அந்த வேலையை முடித்தான் என்று நாம் பார்க்கிறோம். நிர்கமா காண்டம் 40:16 செப்பப்படும் ரீதிகா தேவுடு தனக்கு ஆஜ்ஞாபించిన సమస్తమైన నియమముల ప్రకారముగా మోషే ఆయక ప్రత్యక్ష గుడారమును కట్టి లేపి ఉన్నాడు కట్టి ముగించి ఉన్నాడు అని చదువుచున్నాము. According to Exodus chapter 40:33, when he finished all that work according to what God commanded him, verse 34, the glory of God filled the tabernacle. యాత్రాగమం 40:33 కత్త తనకు కట్లైటబడి ఎలా మోషే ఆశ్రయపు గుడారతై స్థాపనం பண்ணி அந்த வேலையை முடித்தபோது 34 கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினது. நிர்கமா காண்டம் 40:33 ஆயக்க மோஷே தேவுடு செப்பின பிரகாரமுகா சேசி ஆயக்க பிரத்யக்ஷ குடாரமுன் நிலப்பின தருவாத 34 சதுச்சுனாமு தேவுனி மகிம பிரத்யக்ஷ குடாரமுன் கம்முக்கொனி உன்னதி. Man who disobeyed God's will out of his pride and rebellion, his body, soul and spirit was no more united. மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு அவன் முரட்டாட்டம் காண்பித்த போது தன்னுடைய பெருமை நிமித்தமாக அவன் கீழ்ப்படியாமையும் முரட்டாட்டம் உள்ளவனாய் மாறின போது அவனுடைய ஆவி ஆத்மா சரீரம் ஒன்றா இருக்காமல் அது பிரிந்து போனதாக காணப்பட்டது. தேவன் யொக்க மாட்டுக்கு மானவுடு அதிக்கிரமண சூப்பினப்படு அத்தனை யொக்க பிராணாத்மா சரீரமும் அவி ஏக்கமுகா உண்டக ஒக்கதானித்தோ ஒக்கட்டி விடிப்போயினட்லுகா கனபடுச்சுனவி. If we will give our lives according to Hebrews 10:10, to give our bodies to be sanctified
through as Jesus gave his body to do the will of the Father. Yesu eppadi pidavin siddathai seiyumbadiyai thanudaiya sarirathai oppu kodutharo adhe pole naamum nammudaiya sariram parisuthamaakkapadumbadiyaga Ebreyer 10th adhigaram 10th vasanathinpadi nammudaiya sarirangalai oppu kodukkum pachathil thandri yokka chittamu cheyinimittamai Yesu Kristu ye vidhamuga thanika sariramnu appaginchunnadu aa vidhamugane sampurnathanandu nimittamai manamu kuda manika sariramulanu samarpinchinatluga Ebreyerlu 10:10 prakaramuga chadivinappudu because of men's rebellion and pride according to Hebrews 2 Corinthians 10:5 the devil builds so much of strongholds in man strongholds in their mind because of man's pride and rebellion Ebreyer 10th adhigaram 5th vasanathil nam 2 Corinthians 10:5 2nd Corinthians 10th adhigaram 5th vasanathil nam vaasikkiradhu pole manidanudaiya perumai matrum devanukku virodhamai avan seigiradana kalagathin nimithamaga 2nd Corinthians 10th adhigaram 5th vasanathil sollapattirukkirapadi pisasu manidanudaiya manadile avan strongholds avan arangalai katti elupugiran మనుషుడైతే దేవుని యొక్క మాటను అతిక్రమించు నిమిత్తమై అతడు అవిధేయత చూపినప్పుడు 2 Corinthians 10:5 చెప్పబడినదిగా సాతానైతే మనుషుని మనసులో బలమైన దుర్గములు కట్టుచున్నాడు and fill us with that glory naam nammudaiya sariram parisuthamaakkapadumbadiyaga nammudaiya aavi aathma sarirathai orunginaithu devanukku oppukodukkumbodhu parisutha aaviyanavar nammudaiya sarirathai parisuthamaakkumbadiyaga avar nammidathil kadandu varakudiyavara irupar manamu parisutha parichapadu nimithamai manaiga pranaatma sariramulu ekamuga maarchi parishuddhaatmuniki samarpinchinappudu manaiga sariram parishuddha parichu nimithamai parishuddhaatmudu manaloniki vachuvaadai unnadu when we surrender to do His will, we are able to experience the glory of the Father. Naam we are raised to walk in newness of life. Naam avarudaiya siddathinpadi seiya namai oppukodukkumbodhu naam pudidana jeevanullavargalai nadandukollumbadi uyirpikkappattavargalai irukkirom pidavin magimaiyai anubavikka naam thaguthiyullavargalai maarugirom manamu thandri chittamu cheyinimithamai manalu manamu samarpinchukonchunnappudu aayanika mahimanu ponduvaramuganu nutanamaina jeevumulo naduchuvaramuganu manam kanapaduchunnam shall we stand this evening inda maale velaiyile naam ellarum elumbi nirpom ikka saayankaalamandu manam lechi nilabadudam god is going to sanctify this tabernacle of our spirit soul and body with his glory tonight nammudaiya aavi aathma sariramagiya inda aasarippu koodarathai thammudaiya magimeyinal devan inda iravile parisuddhamaakka pogurar ariga pranamu aathma sariramo unnatvanti ee pratyaksham koodaramunu ee saayankaalamandu devudu thana mahimato nimpagoruchunnadu as Jesus opened his life to do the will of the father yesu eppadi pidavin siddhathai seiyumbadiyai thammudaiya jeevanai vaatharo yesu ee vidhamuga thandri chittamu cheyinimithamai thanika pranamunu thaana posi unnadu all could be All the glory is the only begotten of the father ellarum avarudaiya magimaiye kandapodu adu devanudaiya ore perana kumaranudaiya magimaiye yetcha magimiyagave kaanapattathu andaru aayana magimana chuchinappudu aayana thanaika advithiya kumarudaru yesu yokka magimarku saripolenadiga unnadi surrender totally to his will in order to take it to do what he speaks to you முழுமையாக தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாய் உங்களை ஒப்புக்கொடுங்கள் தேவன் உங்களோடு என்ன பேசுகிறாரோ அதற்கு செவி சாய்க்கும்படியாய் உங்களை ஒப்புக்கொடுங்கள் தேவுடைய மீதோ ஏமி செப்புச்சுனாடோ ஐக மாட்டலுக்கு செவியுக்கு நிமித்தமை தேவுடைய மீமனு கூர்ச்சின உத்தேசமனு நிறைவேற்றப்படினట్లుగా ఆయనకు అప్పగించుడి he is going to sanctify us அவர் நம்மை glory அவர் தம்முடைய மகிமையினால் நம்மை பரிசுத்தமாக்க போகிறார் தம்முடைய மகிமை மூலமாக தேவுடைய மனலை பரிசுத்தப்படுத்துவாரு the glory is going to fill you when Moses finished everything as God commanded him the glory of God filled the tabernacle மோசே தேவன் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்து முடித்தபோது கர்த்தருடைய மகிமை அந்த வாசஸ்தலத்தை நிரப்பினது போல மகிமையின் ஆவியானவர் இப்பொழுது உங்களை நிரப்ப போகிறார் மோசே பிரத்யக்ஷ கூடாரமுன கட்டி முடிச்சின தருவாத தேவனி மகிம பிரத்யக்ஷ கூடாரம் நிம்பின ரீதியா ఈ సమయములో మహిమ కలిగిన ఆత్మ మన లిపుచున్నాడు సరెండర్ యువర్ సెల్ఫ్ టు ద లివింగ్ సాక్రిఫైస్ ఉంగలై జీవబలియాగా ఒప్పుకొడుంగల్ మిమ్మర్ సచీవ యాగముగా సమర్పించుడి ద సాంక్టిఫైయింగ్ ఫైర్ ఆఫ్ ద హోలీ స్పిరిట్ విల్ సాంక్టిఫై యు అండ్ మేక్ యు ఎన్ ఆఫరింగ్ అక్సెప్టబుల్ టు గాడ్ సాంక్టిఫైడ్ బై ద హోలీ గోస్ట్ నీంగల్ దేవునికి ప్రియమైన బలినాలే దేవునికి ప్రియమైన బలియాగా పరిశుద్ధ ఆవినాలే పరిశుద్ధమాకబడ్డ బలియాగా మారుమడియాగా పరిశుద్ధ ఆవియానవరుడియ పరిశుద్ధమాక அக்னி உங்களை பரிசுத்தமாக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறது நீர் தேவனுக்கு பிரீதிகரமான அற்புதமாக மாற்றப்படும் நிமித்தமாய் தேவனுடைய பரிசுத்த பரிசு அக்னியேன பரிசுத்த ஆத்மனு மனமேதி திகச்சுனாடு and i will dwell
children of Israel. நான் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே வாசம் பண்ணுவேன். என் இஸ்ரவேல் மத்தியிலே நீ வாசம் செய்துரு. And they will know I am the Lord God dwelling in the midst of Israel. இஸ்ரவேல் ஜனத்தின் நடுவிலே வாசம் பண்ணுகிற தங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இஸ்ரவேலின் மத்தியிலே நீ வாசிச்சு தேவனே யெகோவாவே நானு அனி வாரு குறித்திருக்கிறது. அவர் உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாய் இருப்பார். ஆயினும் மீது சமஸ்தமனுகள் சாலின வாழ்கிறது. Bring it to his fullness. அவர் தம்முடைய பூரணத்துக்கு உங்களை கொண்டு வருவார். தன சம்பூரணத்துக்கு மேற்கொண்டு வச்சுரு. Both the sons of God and the children of God, he's going to sanctify both Aaron and his sons. இதோ ஆரோனையும் அவன் குமாரரையும் பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் கர்த்தருடைய ஊழியர்களையும் தேவனுடைய ஜனங்களையும் பரிசுத்தமாக்க போகிறார். ஆயின குமாரனு பரிசுத்தப்படுத்தின தேவனோ தேவனை சேவக்களோ அபிஷேகப்பட்ட விசுவாசிகளோ பரிசுத்தப்படுத்துவாடையுன்னாடு. I am the Lord God dwelling in the midst of you. உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். மேல் மத்தியிலே நீ வாசம் செய்யும் தேவனின் யெகோவாவே நானு அனி மீரு குறித்திருக்கிறது. Shall we praise the Lord? நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனை ஸ்தோத்திரம் செய்வோம். He is the Lord God. ஏனென்றால் அவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆயினே மன தேவனே நீ யெகோவாவே. Because he is the Lord God. அவர் தேவனாகிய கர்த்தரா இருக்கிறபடியால் நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனின் யெகோவாக அவருடைய மகிமை உங்களுடைய ஜீவியத்தை நிரப்புவதாக. அவருடைய அக்னி உங்களை பரிசுத்தமாக்குவதாக. அவரை துதியுங்கள், அவரை துதியுங்கள். இதோ அவர் உங்கள் மேல் தம்முடைய மகிமையோடு இறங்கி வருகிறார். Kindly pay attention. ஒரு நிமிஷம் கவனியுங்கள். தயவுசெய்து ஒரு நிமிஷம் கவனிச்சண்டி. We request that none of you should leave this hall till we instruct you. நாங்கள் உங்களை அறிவுறுத்தி ஆலோசனை சொல்லுகிற வரைக்கும் நீங்கள் தயவு செய்து யாரும் ஹாலை விட்டு வெளியேற வேண்டாம் என்று நாங்கள் அறிவுறுத்துகிறோம். பயிற்சிக்கு வெள்ளவல்லோ மீக்கு ஆலோசனை இச்சேந்த வரைக்கும் தயவுசெய்து எவரு கூட மீ ஸ்தலம் நுஞ்சி கதலகூடாது. All servants of God and all those who are on the balcony, all those who are under the balcony, please remain here till we tell you.
அனைத்து கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் பால்கனிக்கு மேல் உட்கார்ந்து இருக்கிறவர்களும் பால்கனிக்கு கீழே இருக்கிறதான இடங்களில் உட்கார்ந்து இருக்கிறவர்களும் நாங்கள் சொல்லும் வரைக்கும் நீங்கள் அப்படியே இருக்க வேண்டும். சேவக்குள் அந்தரனும் பால்கனி பயனுன்னவாரு பால்கனி கிந்து உன்னவாரு మేము చెప్పేంత వరకు కూడా మీరు ఆ స్థలం నుంచి కదలకూడదు. ఆల్ సర్వెంట్స్ ఆఫ్ గాడ్ మస్ట్ రిమైన్ హియర్ టిల్ ద హీలింగ్ సర్వీస్ ఇస్ ఓవర్. గుణమాకగ్రదான ఆరాధన ముడిగిర వరకు అనేతు కత్తుడియ ఊడియకారులు ఇంగే ఇరుకుమడియై కేటకొల్లబడగరీర్గల్. దైవిక స్వస్థత ఆరాధన ముగించేంత వరకు ఎవరు సేవకులు ఇక్కడి నుంచి కదలకూడదు. దోస్ హూ ఆర్ సిట్టింగ్ ఆన్ ద రోడ్ అవుట్సైడ్ దిస్ హాల్ ప్లీజ్ పే అటెన్షన్. இந்த ஹாலுக்கு வெளியிலே இருபுறத்திலும் இருக்கிற சாலைகளில் அமர்ந்திருக்கிறவர்கள் நீங்கள் தயவு செய்து கவனியுங்கள். బైట ఈ యొక్క హాల్ బయట ఉన్న ఆ యొక్క దాటిలో ఉన్న ప్రతి వారు కూడా మీరు జాగ్రత్తగా వినండి. వి రిక్వెస్ట్ యు టు గెట్ అప్ అండ్ మూవ్ టువర్డ్స్ ద న్యూ గ్రౌండ్ నౌ ఇట్సెల్ఫ్. இப்பொழுதே நீங்கள் எழும்பி நம்முடைய பின்புறத்தில் இருக்கிறதான நியூ கிரவுண்ட் புதிய மைதானத்துக்கு நீங்கள் போகும்படியாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தயச்சேசி மீர் லேச்சி இப்படே நியூ கிரவுண்ட் வைப்புக்கு வெல்லவல்லனி மேம் கோர்ச்சுன்றோம். ஆஃப்டர் தி மீட்டிங் இஸ் ஓவர் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்பிள் ஆர் கோயிங் டு கம் வேர் யூ ஆர் சீட்டட். தே மைட் ஸ்டாம்ப் ஓவர் யூ, தே மைட் ஸ்டாம்ப் ஆன் ஒன் அனதர் டு அவாய்ட் தி ஸ்டாம்பீட். ப்ளீஸ் கெட் அப் அண்ட் மூவ் டுவர்ட்ஸ் தி அகாமடேஷன் கிரவுண்ட் இமீடியட்லி. இந்த கூட்டம் முடியும் போது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இப்பொழுது நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற இடத்திற்கு தான் வரப்போகிறார்கள். ஜன நெரிசல் உண்டாகி அவர்கள் ஒருவரை ஒருவர் மிதித்துக் கொள்ளாதபடிக்கு, இல்லாவிட்டால் உங்களை மிதித்து விடாதபடிக்கு நீங்கள் தயவு செய்து இப்பொழுது எழும்பி நீங்கள் நியூ கிரவுண்டுக்கு நேராக நடந்து போக முடியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இப்படி ஹால்ல உள்ள வேல கொதி ஜன்லு பைட்டுக்கு வச்சுனாரு மீருன்ன ஸ்தலம்லோனே நிலச்சி உள்ளே ஒக்கரு பைன ஒக்கரு படிப்போய் அது கஷ்டதரமா மாற்றப்படுச்சு கனக தயச்சேசி மீரு లేచి ఆ యొక్క న్యూ గ్రౌండ్ వైపు వెళ్ళవాలని మేము కోరుచుంటున్నాం. వి రిక్వెస్ట్ ఆల్ ద వాలంటీర్స్ టు ఆస్క్ దోస్ హూ ఆర్ సీటెడ్ అవుట్ సైడ్ టు గెట్ అప్ అండ్ క్రియేట్ ఎ రోడ్ అగైన్. వాలంటీర్స్ ఎల్లారుకు ఎంగలుడి అన్బాన వేండుగోల్ వెలిలే అంద సాలేగలిల్ ఉకాంద ఇరుకరవర్గలి నింగల్ దయవు సేదు ఎలుపి అవర్గల్ న్యూ గ్రౌండ్ కు పోగుమడియాగ అవర్గలి వై నడతంగల్ మరుబడియమాగ అంద ఇడతలే జనంగల్ నడక కూడి ఒక వళి ఉండగ వేండుం ఎంజ నాంగల్ ఎదిర్పార్కరో. వాలంటీర్స్ అందరు కూడా దయచేసి మీరు ఆయొక్క దారిలో ఉన్న విశ్వాసులందరితో మాట్లాడి అక్కడి నుంచి పంపించి వేవలెను. వేరే వారు వచ్చేంతగానో దారి దాని సరైన విధముగా చేయవలెను. ఆఫ్టర్ ది మీటింగ్ ఇస్ ఓవర్ ప్లీజ్ మూవ్ అవుట్ లిటిల్ బై లిటిల్ యాస్ వి ఇన్స్ట్రక్ట్ యు ఫ్రమ్ హియర్. கூட்டம் முடிந்த பிற்பாடு நாங்கள் உங்களுக்கு நீங்கள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போக வேண்டும், வெளியேற வேண்டும் என்று சொல்லுவோம். அந்த கிரம பிரகாரம் மாத்திரம் தயவு செய்து நீங்கள் வெளியேற வேண்டும். அதுவரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும். கூட்டம் முகிஞ்சின தருவாத எலாக வெல்லவல்லி கிரமமுகா வெல்லவல்லி மேம் செப்பிதமு ஆ பிரகாரம் வெல்லவல்லி மேம் கோருச்சுன்னா. All those who are on the balcony also please remain there till we tell you to come down. பால்கனியில உட்கார்ந்திருக்கிறவர்கள் தயவு செய்து நீங்கள் கீழே இறங்கி வரும்படி நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிற வரைக்கும் நீங்கள் அங்கே இருக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம். பால்கனி உள்ளவள் அந்தரு கூட மேமு செப்பேந்த வரகு தயச்சேசி மீரு கிந்தி திகவது மீரு அக்கண்ண உண்டவலேனு. நான் பரிசுத்த பரிசுத்தரே நான் பரிசுத்த பரிசுத்தரே ஆவியாக்காவிகர் ஓ பூமியே கரிதிரே அகர் பரிசுத்தே.
As you heard tonight, present your body as a living and holy and acceptable sacrifice. நாம் இன்றைக்கு இரவு கேள்விப்பட்டது போல நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக நாம் ஒப்பு கொடுப்போமாக. ఈ రాత్రి వేళ మీరు విన్న వాక్య ప్రకారముగా మన యొక్క ప్రాణాత్మ శరీరమును దేవునికి సజీవ యాగముగా పరిశుద్ధత కొరకు అర్పించవలెను. Place your bodies on the altar. நம்முடைய சரீரங்களை நாம் பலிபீடத்தின் மேல் வைப்போமாக. మన శరీరమనేది బలిపీఠం మీద పెట్టవలెను. Then the fire of the Lord will come upon you. అప్పుడు కత్తడి అగ్ని உங்கள் மேல் இறங்கி வரும். అప్పుడు దేవుని యొక్క అగ్ని నీ మీదకి దిగి వచ్చుచున్నది. That anointing will heal your sickness. அந்த அபிஷேகமானது உங்களுடைய வியாதியை சுகமாக்கும். அபிஷேகம் நீ வியாதியை స్వస్థపరుచుచున్నది. If the spirit of God that raised Jesus from the dead dwelleth in you, he will also quicken your mortal body by the spirit that dwelleth in you. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். இயேசு கிறிஸ்துவின் லேபினவன் ஆத்மா மீதோ நிவசிச்சினட்லயே இயேசு கிறிஸ்துவின் லேபினவாடு சாவனக்கு லோனైన மீ శరీరములను மீலோ நிவசிస్తున్న தன் ஆத்ம ద్వారా ஜீவிப்பజేయును. Where the spirit of the Lord is, there is liberty. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. தேவனுக்கு ஆத்மா எக்கடுனதோ அக்கட சுதந்திரம் உண்டு. Present your body as a living and holy and acceptable sacrifice. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலிகளாய் ஒப்புக்கொடுங்கள். தேவனுக்கு பரிசுத்தமுகானு தேவனுக்கு சஜீவ யாகமுகானு மீ శరీరములను సమర్పించుకొనుడి. Oh, he's going to quicken your mortal body and heal your sickness. இப்பொழுது உங்களுடைய சாவுக்கேதுவான சரீரத்தை அவர் உயிர்ப்பித்து உங்கள் நோய்களை குணமாக்க போகிறார். நீ சாவுனகு హేతుగా మార్చబడుచున్న నీ శరీరమును ఆయనను జీవించజేయబోచున్నాడు. The spirit of God come upon us. కత్తడి ఆవియానవర్ నమ్మేల్ ఇరంగి వరటం. దేవునకు అభిషేకమైన ఆత్మ మన మీద దిగి రానివ్వండి. Receive healing and deliverance. సుఖతయం విడుదలయం పెచ్చుకొల్లుంగల్. విడుదలను స్వస్థతను పొందుకొనుడి. ఆమేన్. హల్లెలూయా 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 హల్లెలూయా. Amen. Jesus. Hallelujah. 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 Amen. We keep to my love. Amen. We keep to my love. We keep to my love. Hallelujah, 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 amen, hallelujah.
Oh, the resurrection power is working in our midst. Idho uyirthelunda vallamai nammudaiya mathiyil create seidu kondirukkirathu. Idho pulthana shakti mana madhyalo create cheyyunnathu. The quickening spirit is moving in our midst. Uyirpikkira aavi nammudaiya mathiyil asaivaadi kondirukkirathu. Jeevajaya shakti mana madhyalo allarchunchunnathu. Be quickened by the quickening spirit and being healed of all your sicknesses. அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்பட்டு உங்களுடைய எல்லா வியாதிகளிலும் இருந்து சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆ ஜீவஜெய சக்தியை பொந்துகொள்ளுடி, மீலோன வியாதி நுஞ்சி விடுதலை பொந்துடி. ஆமென். ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஆமென். Hallelujah, hallelujah, amen, Jesus, hallelujah, 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 amen, hallelujah, 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 shangabalariba, chuda, kuda, chuda, kuda, shangabalariba, chuda, kuda, chuda, kuda, chuda, 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 hallelujah, 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 amen, Jesus, thank you, Jesus, thank you, Jesus, amen, hallelujah, 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 amen, hallelujah.
Even tonight the Lord has filled us with the spirit of glory. இந்த இரவிலும் தேவன் தம்முடைய மகிமை நாவினால் நம்மை நிரப்பி இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யவேல தன் மகிமகள் ஆத்மசித நிம்பியுனாடு. And he has quickened our mortal body and delivered us from all our sickness and weakness by faith. Shall you all praise God. அவர் நம்முடைய சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பித்து இருக்கிறார். நம்முடைய எல்லா பலவீனங்கள் வியாதிகளிலிருந்தும் நம்மை விடுவித்து இருக்கிறார். விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மரண சரீரமும் தேவன் விடுதலை செய்து வியாதி பலத்தை நிறுத்தி விடுவிச்சினதுக்கு விசுவாசம் தோற சேத்திலே ஸ்தோத்திரம் செய்யணும். Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. Hallelujah, 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 hallelujah. Amen. Jesus, hallelujah. The hidden mystery which was in the mind of God was revealed to us tonight through the word of God. So you all praise God for that. தேவனுடைய மனதில் மறைந்திருந்ததான ரகசியமானது தேவ வார்த்தையினாலே இந்த இரவு நமக்கு வெளிப்படுத்தப்பட்டபடியால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் மனுஷல உண்டன ஆ யொக்க மர்மமலனு தேவனி ராஜ்யவேல தன வாக்கியம் ద్వారా బయల్పర్చినందుకే దేవునికి స్తోత్రం చేదము. ప్రైజ్ ది లార్డ్. హల్లెలూయా హల్లెలూయా హల్లెలూయా. Amen. Hallelujah. 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 Amen. Hallelujah. 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 Tabernacle is a shadow for the eternal kingdom of God. தேவனுடைய நித்தியமான ராஜ்யத்துக்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் நிமித்தம் மிமலன் சித்தப்பட்டு வாருகா உண்டாம். Tabernacle is a shadow for the eternal kingdom of God. ஆசிரிப்பு குடாரமானது தேவனுடைய நித்திய ராஜ்யத்துக்கு நிலநாட்டமாய் இருக்கிறது. பிரத்யக்ஷ குடாரமானது பரலோகமுனக்கு சாயகா கனபடுச்சுன்றது. இந்த இரவிலும் நாம் எப்படி தேவனுடைய வாசஸ்தலமாய் மாற முடியும் என்பதை குறித்து தேவன் நம்மோடு பேசினார். இராத்திரி வேளை மனம் தேவனுக்கு நிவாச ஸ்தலமாக ஏலாக மாறவல்லனே தேவன் மனதோ மாட்டாடுகின்றார். தேவனுடைய வாசஸ்தலம் மனுஷர்கள் மத்தியில இருக்கிறது. தேவனுக்கு நிவாசம் மனுஷர்கள் மத்தியில உண்டுனது. And he will be their God and they will be his people. அவர்கள் அவருடைய ஜனமாய் இருப்பார்கள். அவர் அவர்களுடைய தேவனாய் இருப்பார். வார் ஆயன பிரஜலை இந்திரு ஆயன வாருக்கு தேவடை உண்டு. Oh, we are going to eternal kingdom of God. நாம் தேவனுடைய நித்திய ராஜ்யத்துக்கு கடந்து போய் கொண்டிருக்கிறோம். மனம நித்திய ராஜ்யம்லோனுக்கு தேவனுக்கு ராஜ்யம்லோனுக்கு பிரவேசிக்க போகுச்சுனா. We are not going to new earth or new heaven, but we are going to new Jerusalem and Zion. That is the most holy place. So you all praise God for that. நாம் புதிய பூமிக்கோ புதிய வானத்துக்கோ போகிறவர்கள் அல்ல. நாம் மகா பரிசுத்த ஸ்தலமாகிய சியோனுக்கும் எருசலேமுக்கும் சென்று கொண்டிருக்கிறோம். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நூதன பூமி நூதன ஆகாசம் வெல்லடும் லேது காணி அதி பரிசுத்த ஸ்தலமైన சியோன் எருசலேமுக்கு మనం వెళ్ళబోతున్నాము గనుక స్తోత్రం చేయదము. Praise the Lord. Hallelujah. Amen. Hallelujah. For all the precious truths revealed to us tonight, shall you all praise God. இந்த இரவிலே நமக்கு வெளிப்படுத்தப்பட்டதான எல்லா வெளிப்பெற்ற சத்தியங்களுக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ராத்திரி வேளை தேவன் மனக்கு பயல்பற்றின பகுமூல்ய சத்தியம்ல கொருகே தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்யதமோ. Praise the Lord. Praise God the Father, Son and the Holy Spirit. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தன்னை குமார பரிசுத்த ஆத்ம தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்யதமோ. Praise the Lord. Hallelujah. Let's pray. ഞങ്ങളുടെ സ്വർഗീയ പിതാവേ എന്ന ഹൃദയത്തോടെ ഞങ്ങൾ തിരുമേനിയെ സ്തുതിക്കുന്നു. ഞങ്ങളെ ഈ ദേശത്തെ സ്നേഹിച്ചതിനാല് ഈ വർഷം കൂടി ഞങ്ങൾക്ക് ഇതുപോലെ ഒരു കൺവെൻഷൻ തന്നതിനായിട്ട് നന്ദിയോട് സ്തോത്രം. ഞങ്ങളുടെ കൺവെൻഷന്റെ ഒന്നാം ദിവസം മുതൽ ഇതുവരെയും വിവിധ രീതിയിൽ കർത്താവ് ഞങ്ങളോടുകൂടെ ഇടപെട്ടുകൊണ്ടിരുന്നതിനായി സ്തോത്രം. സ്വർഗം ഞങ്ങൾക്കായി തുറക്കപ്പെട്ടിരിക്കുന്നതിനായി ക്രിസ്തുയേശു മുഖാന്തരം സ്വർഗത്തിലെ സകല ആത്മീയ അനുഗ്രഹങ്ങളാലും നിങ്ങളെ അനുഗ്രഹിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നതിനായിട്ട് നന്ദിയോട് സ്തോത്രം. വിവിധ രീതിയിൽ നിന്റെ ജനങ്ങളെ അനുഗ്രഹിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നതിനായി സ്തോത്രം. ആശയോടെ ദാഹത്തോടെ നിന്റെ സന്നിധിയിൽ കടന്നിരിക്കുന്ന ഓരോരുത്തരെയും അറിയുന്നതിനായിട്ട് നന്ദിയോട് സ്തോത്രം. കരുണയുള്ള കർത്താവിന്റെ കരങ്ങൾ ഞങ്ങളെ ഒന്നുകൂടി താഴ്ത്തി സമർപ്പിക്കുന്നു. ഇന്ന് രാത്രിയിലും കർത്താവേ ഞങ്ങളോട് സംസാരിച്ചതിനായി, സിംഹാസനത്തിൽ ഞങ്ങളോട് സംസാരിച്ചതിനായി സ്തോത്രം.
നിത്യതയിൽ കർത്താവ് നിത്യതയെ കുറിച്ചുള്ള ഒരു വെളിപ്പാട് സമാഗമ കൂടാരം മുഖാന്തരം അവിടെ ഞങ്ങൾക്ക് നൽകിയതിനായിട്ട് നന്ദിയോട് സ്തോത്രം ചെയ്യുന്നു. ഞങ്ങൾ ദൈവത്തോടുകൂടെ നിത്യമായി വസിക്കേണ്ടവരാകുന്നു. സമാഗമന കൂടാരത്തിന് മൂന്ന് സ്ഥലങ്ങളുള്ളതുപോലെ കർത്താവേയും നിനക്ക് നന്ദിയോട് സ്തോത്രം. പുതിയ ഭൂമി, പുതിയ ആകാശം, പുതിയ ജെറുസലേം സിയോനെന്ന കർത്താവിന്റെ നിത്യവാസ സ്ഥലത്തെക്കുറിച്ച് വളരെ വ്യക്തമായ നിന്റെ വചനത്തിൽ കൂടെ ഞങ്ങളോട് സംസാരിച്ചതിനായിട്ട് നന്ദിയോട് സ്തോത്രം. യേശു മുഖാന്തരം ഞങ്ങൾക്ക് തന്നിരിക്കുന്ന ആയ വലിയ രക്ഷയെ തിരുവചനത്തിലെഴുതിയിരിക്കുന്നു. ഞങ്ങൾ നീതി വസിക്കുന്ന പുതിയ ആകാശത്തിനും പുതിയ ജെറുസലേമിനുമായി നോക്കി പാർക്കുന്നു. അയാൾ നീ ഞങ്ങളോട് സംസാരിച്ച് ഞങ്ങളുടെ എല്ലാ അടിമത്തത്തിലും ഇസ്രായേൽ ജനങ്ങളെ അടിമദേശത്തിനും പെസഹാ കുഞ്ഞാവിന്റെ രക്തത്തിനാൽ വിടുവിച്ചതുപോലെ യേശു കർത്താവിന്റെ രക്തത്തിനാൽ ഞങ്ങളുടെ പാപങ്ങളെ ഞങ്ങളോട് ക്ഷമിച്ച് ഞങ്ങൾക്ക് വീണ്ടെടുപ്പ് തന്നിരിക്കുന്നതിനായിട്ട് നന്ദിയോട് സ്തോത്രം. ഞങ്ങളെ ശുദ്ധീകരിച്ച് കർത്താവിനോട് ചേരുവാൻ തക്കോണം ജലസ്നാനത്തെ ഞങ്ങൾക്ക് നൽകിയിരിക്കുന്നതിനായിട്ട് നന്ദിയോട് സ്തോത്രം. ഇസ്രായേൽ ജനത്തെ മരുഭൂമിയിൽ കൂടി നടത്തിയതുപോലെ ഞങ്ങളുടെ കർത്താവേ നീ ദൈവത്തിന്റെ ആത്മാവിനാൽ നടത്തുന്നതിനായിട്ട് നന്ദിയോട് സ്തോത്രം ചെയ്യുന്നു. ഇതാ മനുഷ്യരോടുകൂടെ ദൈവത്തിന്റെ കൂടാരം, ദൈവം അവൻ അവരുടെ ദൈവമായിരിക്കും. അവൻ അവരുടെ കണ്ണീരെല്ലാം തുടയ്ക്കും. അതേ ഇനി ദുഃഖവും മരവിളിയും ഉണ്ടാകില്ല എന്ന് പറഞ്ഞതുപോലെ ഒരു വാസസ്ഥലം ഞങ്ങൾക്ക് വേണ്ടി കർത്താവ് ഒരുക്കുന്നു. അതിനായിട്ട് ഞങ്ങളെ ഓരോരുത്തരെയും പേർ ചൊല്ലി വിളിച്ചു ഞങ്ങളെ നിന്റെ രക്തത്താൽ വിടുവിച്ച് ഞങ്ങളെ സ്നാനത്തിൽ കൂടി നടത്തി ഞങ്ങൾക്ക് കർത്താവ് പരിശുദ്ധാത്മാവിന്റെ അഭിഷേകം തന്നതിനാൽ നിന്റെ തേജസ് സമാഗമ കൂടാരത്തെ എന്റെ തേജസ്സിനാൽ ഞാൻ വിശുദ്ധീകരിക്കുന്ന എഴുതിയിരിക്കുന്ന പോലെ പരിശുദ്ധാത്മാവിനാൽ മഹത്വത്തിന്റെ ആത്മാവിനാൽ ഞങ്ങളെ അവിടുന്ന് വിശുദ്ധീകരിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നതിനായ സ്തോത്രം. പരിശുദ്ധാത്മാവിനാൽ വിശുദ്ധീകരിക്കപ്പെട്ട് ദൈവത്തിന് അംഗീകാരയോഗ്യമായ അതേ യാഗമായി തീരേണ്ടതിനായി ഞങ്ങളെ സമർപ്പിച്ചിരിക്കുന്നു. ഞങ്ങളുടെ ആത്മാവെയും ശരീരത്തെയും അതേ കർത്താവെയും ദൈവവിശുദ്ധനായി സമർപ്പിക്കുന്നു. നിരാത്രി ദൈവജനം കേട്ട ഓരോരുത്തരോടും കർത്താവ് തുടർന്ന് ഇടപെട്ടുകൊണ്ടിരിക്കേണ്ടതിനായി സ്തോത്രം. സാക്ഷാരാകുന്ന പോലെ ദൈവത്തിന്റെ വചനമായി ഞങ്ങളോട് സംസാരിച്ചു. അത് മനുഷ്യന്റെ വചനമായിട്ടല്ല, ദൈവത്തിന്റെ വചനമായി തന്നെ ഞങ്ങളോട് സംസാരിച്ചു. വിശ്വസിച്ചവരായ നിങ്ങളിലത് വ്യാപരിച്ചുണ്ട്, ബലത്തോടെ വ്യാപരിക്കുന്നു. എഴുതിയിരിക്കുന്ന പോലെ കർത്താവിന്റെ വചനം ബലത്തോടെ ഓരോരുത്തരിലും വ്യാപരിക്കേണ്ടതിനായി സ്തോത്രം. വിശുദ്ധീകരിക്കുന്നത് മാത്രമല്ല സൗഖ്യമാക്കേണ്ടതിനായി, ജീവിതത്തിന്റെ എല്ലാ പ്രശ്നങ്ങളിലും ജയം നൽകേണ്ടതിനായി, ജീവനുള്ള പ്രത്യാശ നിങ്ങളെ വഴി നടത്തേണ്ടതിനായി, താവിന്റെ വരവിനാ ഒരുക്കേണ്ടതിനായി ഞങ്ങളെ ഒന്നുകൂടെ താഴ്ത്തുകയും സമർപ്പിക്കുകയും ചെയ്യുന്നു. താവിന്റെ ദാസന്മാരെ അതിനായി ശക്തീകരിച്ചതിനായിട്ട് നന്ദിയോട് സ്തോത്രം. തുടർന്നും കൂടെ ഇരുന്ന് ഞങ്ങളെ ജയത്തോട് നടത്തിയതിന്റെ വരവിനായിട്ട് ഒരുക്കും. യേശുവിന്റെ നാമത്തിൽ തന്നെ പിതാവേ, ആമേൻ. Righteous and holy Father, we praise and thank you once again for the precious and glorious truth revealed tonight, O God. Yes, Lord, we have redemption and we have forgiveness and we have reconciliation through the blood of Jesus. Therefore, we praise and thank you, O God. We are sanctified by the word and by thy blood and by thy spirit. Therefore, we praise and thank thee. When we receive salvation, when we give room for the, when we take water baptism and when we receive the Holy Spirit, we have this experience. Therefore, we praise and thank thee, O God. There is given us the consecrated servants of God and apostles to reveal this truth. Therefore, we praise and thank thee. Lord, he has given us the ministry of reconciliation and the word of reconciliation. Therefore, we praise and thank thee, O God. Help us, Lord, to be reconciled with man and with God so that we can be found in the eternal kingdom of God. Yes, Lord, we are going to enter in the most holy place, that is Zion and Jerusalem. Therefore, we praise and thank thee. We commit them, people, unto thine hands, Lord, that they will live upon the truth which they heard tonight, O God, and become ready for the soon coming of the Lord. We give all the praise and honor and glory to thee. In Jesus' name we pray thee for. Amen. Amen. Now may the grace of the Lord Jesus Christ, the love of God, and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with us and all saints, now and until Jesus comes in glory. Amen. Hallelujah. 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 Praise the Lord. God bless you. കർത്താവേ സ്തോത്രം. കർത്താവേ അനേവരും ആശീർവദിപ്പാനാകട്ടെ. ദൈവത്തിന് സ്തോത്രം. ദൈവം നമ്മെ ആശീർവദിച്ചു കാക്കാം.